இன்னைக்கு நம்ம பார்க்க போற நாவல் எழுத்தாளர் சாய் தேஜஸ்வினி அவர்களின் எழில்முகம் கண்டேனடி நாவலை தான் பார்க்க போறோம். நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும். வாங்க நாவலுக்குள்ள போகலாம். அத்தியாயம் 5. முகில், இங்க பக்கத்துல தில்லைநகர்ல தான் என்னோட ஆபீஸ் இருக்கு. அங்க போய் வேலை என்ன எப்படி போயிட்டு இருக்குதுன்னு பாத்துட்டு வந்துடுறேன். நீ லாபியில வெயிட் பண்றியா? சரி மேகி, உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைன்னா தாராளமா என்ன கூப்பிடு, நான் ஃப்ரீயா தான் இருக்கேன் என்றான் மகிழ். ஓ ஷியோர் மகிழ். மலரகத்தின் முன் வண்டியை நிறுத்தி விட்டு வா மகிழ் உள்ள வந்து பாரு என்றழைத்து விட்டு முன்னே நடந்தாள். காலையில் காரில் அமர்ந்து கொண்டு பார்த்ததை விட மலரகம் மிகவும் பொலிவுடனும் வண்ண விளக்குகளுடனும் அந்த அந்தி மாலையை அலங்கரித்துக் கொண்டிருந்தது. மலரகத்தினுள் நுழையும் முன்னரே மலர்களின் வாசனை முகிலை ஈர்த்து விட்டது. உள்ளே சௌமியாவும் ராதாவும் பதட்டமாக இருந்தார்கள். என்ன சௌமியா, என்னாச்சு, எல்லாம் ஓகே தானே, ஏன் பதட்டமா இருக்கீங்க? இல்ல மகி, நம்ம கேட்டிருந்த பூக்கள்லாம் இன்னும் வந்த பாடுல மகி, இப்பதான் வந்துட்டு இருக்கான். நம்மள்கிட்ட இருக்கிற பூக்களும் கொஞ்சமா தான் இருக்கு. ஏஜென்ட் கிட்ட கேட்டா சீசன் டைம்ல இப்படி சார்டேஜ் எல்லாம் வரதா செய்யும்னு திமிரா வேற சொல்றா மகி. நம்ம டீலர் அனுப்பியிருக்கிற பூக்களும் சாதாரணமா சின்ன அளவுல நடக்கிற மேரேஜுக்கு தான் பத்தும். நம்ம பொது கஸ்டமரும் அவரோட வீட்டிலையும் டெக்கரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரு. அவங்க வீட்டு வாசல்ல இருந்து வெளிக்கிட்டு வரைக்கும் தோரணம் அமைச்சு கொடுக்கணுமா, அது மட்டும் இல்லாம மண்டபத்திலையும் ரொம்ப பிரமாதமா பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. நம்மகிட்ட இருக்கிற பூக்கள்லாம் பத்தாது மகி, அதான் டென்ஷனா இருக்கும். ஓகே ஓகே, ரிலாக்ஸ், பதட்டப்படாதீங்க. முதல்ல ஏதாச்சும் வழி இருக்கான்னு பார்ப்போம். இப்பதானே இந்த மாதிரி பெரிய ஆர்டர்லாம் கிடைச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா தான் இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் எப்படி சமாளிக்கணும்னு கத்துக்க முடியும் என்று கூறிவிட்டு தன் மொபைலை எடுத்து தன்னுடைய டீலருக்கு போன் செய்தார். ஹலோ அண்ணே, நான் தான் மகிழினி பேசுறேன்னே. சொல்லுமா அண்ணே, நாங்க ஆர்டர் கொடுத்த அளவுக்கு பூ வரலையேனே, இப்ப இல்லைனாலும் நாளைக்கு காலையில ரெடி பண்ணி அனுப்பிட முடியுமானே? இல்லம்மா, இங்க ஊட்டியில நிறைய கல்யாணமா, பக்கத்துல கோயம்புத்தூர்ல வேற மந்திரி விட்டு கல்யாணம், பூவெல்லாம் அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்கம்மா. இப்ப என்னென்ன பண்றது? இருமா, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் புக்கே ஷாப் வச்சிருக்காரு, அவர்கிட்ட கேக்குறேன். அவரோட சப்ளைஸ் கிட்ட இருக்கான்னு கேட்க சொல்றேன். சரிண்ணே, நான் அவர்கிட்ட பேசிட்டு உனக்கு சொல்றேம்மா என்று அவர் போனை வைத்து விட மகிழினி அடுத்து என்ன செய்யலாம் என்கின்ற சிந்தனையில் ஆழ்ந்தாள். முகிலோ எப்படியாவது இவளுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவனும் சூழ்நிலையை சமாளிக்க ஏதாவது வழி இருக்கின்றதா என்று யோசித்தான். மகிழினியின் மொபைல் சிணுங்கியது. ஹலோ அண்ணே, சொல்லுங்க அண்ணே. அம்மா மகிழினி, என் ஃப்ரெண்டோட என் ஃப்ரெண்டுக்கு சப்ளையர்லாம் யாரும் இல்லையா, அவனுக்குன்னு சொந்தமா இருக்கிற பூந்தோட்டத்துல இருந்து தான் அவனுக்கு பூ வருதான். பூக்களும் இருக்குதான், ஆனா நாளைக்கு வேலை ஆளுங்களுக்கு தான் லீவான், அதான் இப்ப பிரச்சனைமா. அண்ணே பூ இருக்கலண்ணே, நானே கிளம்பி வரேனே. அம்மா இப்ப நீ கிளம்பினாலும் விடிய காலையில தானே வர முடியும்? ஆமாண்ணே, ஆனா அது பரவாயில்லண்ணே, நாளைக்கு காலையில வண்டி அங்கிருந்து ஒரு 9 மணிக்குள்ள கிளம்பிட்டா போதும், ஈவினிங் இங்க வந்துடும். இங்க நான் ரெடியா ஆளுங்களை செட் பண்ணிட்டு வந்துடுறேனே. சரிம்மா. அண்ணே அப்படியே நாங்களே வந்து பூவெல்லாம் எடுத்துக்கிறோன்னு உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடுங்க. உங்க ஃப்ரெண்டோட அட்ரஸும் ஃபோன் நம்பரும் என்னோட வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிடுங்கண்ணே. ஒரு ஹெல்ப்ண்ணே, உங்க வேலையாளுங்க ஒரு 2 பேரை நாளைக்கு காலையில உங்க ஃப்ரெண்டோட தோட்டத்துக்கு வந்துட சொல்லியிருங்கண்ணே. சரிம்மா, நான் வர சொல்றேன் என்றார் அவரும். மகிழினி தொழில் முறையில் பழகுபவர்களை எல்லாம் மரியாதையுடன் குடும்ப உறுப்பினர் போல சொந்தம் வைத்து கூப்பிடுவதுதான் வழக்கம். சற்று வயதில் பெரியவர்கள் என்றால் அண்ணே, சிறிய வயது என்றால் தம்பி, சற்று வயதானவர்கள் என்றால் அம்மா அப்பா என்று அழைத்து விடுவது வழக்கம் மகிழினிக்கு. அவர்களுக்கும் அண்ணன் தம்பி என்று அழைப்பதால் மகிழ்ச்சியும் கிட்டும். மகிழினி எப்பொழுதும் தன் பெயரில் இருக்கும் மகிழ்ச்சியை தன்னை சுற்றி இருப்பவர்களிடமும் நிலைக்க செய்து விடுவாள். அவளது குணம் அப்படி. ஊட்டிக்கு செல்வதென்று முடிவெடுத்து விட்டபடியால் முதலில் சௌமியாவுக்கும் ராதாவுக்கும் உத்தரவுகளை பிறப்பித்தாள். சௌமியா, வேலைக்கு 10 பேர் எக்ஸ்ட்ரா வர சொல்லியிருந்தேன்ல, அவங்கள நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு இங்கே இருக்கணும்னு சொல்லிடு. ராதா, நீ டெய்லர் கிட்ட கொடுத்த கிளாத்ஸ் எல்லாம் ஒர்க் முடிஞ்சிருச்சான்னு சொல்லி செக் பண்ணி அப்படியே கலெக்ட் பண்ணிட்டு வந்துடு. அப்படியே தேவையான கம்மு டேப்பு எல்லாமே வாங்கிடு என்று உத்தரவுகளை பிறப்பித்து கொண்டிருந்தார். சரி மகி, நாங்கள் பார்த்துக்கிறோம். அது சரி, நீ எப்படி ஊட்டி வரைக்கும் தனியாக போவ, நான் வேணா துணைக்கு வரட்டுமா என்று ராதா கேட்க, எல்லாரும் அங்கே போயிட்டா இங்கே ஏன் நீ வேலையை பார்க்கறது என்று சொல்லி கொண்டிருக்கையிலேயே, மகி நான் வேணா உன் துணைக்கு உன் கூட வரேனே என்றான் முகில். வேண்டாம் முகில், நீயே நேத்தெல்லாம் நைட்டு டிராவல் பண்ணி இன்னைக்கு காலையில தான் இங்கே வந்த, டயர்டா இருக்கும்,
நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ என்றாள் மகி. நேற்று நான் பர்த்தில் நல்லா தூங்கிட்டு தான் வந்தேன். எனக்கு டயர்ட்னா ஒன்றுமே இல்லை. நான் சும்மா தான் லேப்டாப்பை நோண்டிட்டு இருக்க போகிறேன். அதுவும் இல்லாமல் யூகே டைம் இந்தியன் டைமை விட ஸ்லோ தானே. நான் இந்தியாவுக்கு வந்த கூட லேட்டாக தூங்குறது தான் பழக்கமாயிடுச்சு. இங்கேருந்து கிளம்பும்போது நான் ட்ரைவ் பண்ணுறேன், நீ வேணால் ரெஸ்ட் எடு, அப்புறமா நீ ட்ரைவ் பண்ணு என்றான். மகிழினிக்கும் மனதிற்குள் இந்த ஐடியா சரி என்றே பட்டது. சரி மகிழ், எனக்கு ஓகே தான், சரிவா வீட்டுக்கு போயிட்டு தேவையானது எடுத்துக்கிட்டு அப்பா அம்மா ஆண்டி ஆன்டி அங்கிள் எல்லார்கிட்டே சொல்லிட்டு கிளம்புவோம் எனவும் முகிலுக்கோ மகிழ்ச்சியில் திக்கமுக்காடி போய்விட்டான். மகிழினியின் அருகாமை நீடிக்கப் போகிறது என்று தெரிந்ததும் அவன் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. 1000 வாட்ஸ் பல்பு போல பிரகாசமாக இருந்தான் மகிழ். வீட்டிற்கு சென்றதும் அனைவரும் சோகமாக இருக்கவே, மா என்னாச்சு, ஏமா எல்லாரும் சோகமாக இருக்கீங்க, அது ஏன் மகி கேட்குற, இவன் பண்ண வேலைக்கு இவனுக்கு என்ன பண்ணுறது, எப்படியாச்சும் கல்யாணத்தை பண்ணிடுவோன்னு வந்தா இவன் பொண்ணை பிடிக்கலன்னு கல்யாணம் வேணான்னு சொல்லியிருக்கான் அந்த ஜோதிக்கிட்ட. பாவம் அந்த பொண்ணு ஜோதி. இப்போதான் ஜோதியோட அப்பா ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னார் என்று புலம்ப, பாவமா பாவம், அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் தான் பாவம். மா எனக்கு அவள் செட் ஆக மாட்டாமா, அவள் கேரக்டரே எனக்கு பிடிக்கலம்மா. என்னடா அது, அந்த சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க கல்யாணத்தை நிறுத்திடுவாங்கன்னு பார்த்தேன், இப்போ என்னடானா இவன் ஜோதியை பிடிக்கலன்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்திட்டான். முன்னர் மனதில் நினைத்தவாறே அந்த சொர்ணம் மகிழின் கல்யாணத்தை நிறுத்தி விட்டிருந்தால் மகிழினி சந்தோஷப்பட்டு இருப்பாள். ஆனால் தற்பொழுது அவனுடன் நெருங்கி பழக ஆரம்பித்ததும், ஏய் மகி அவன் உன் ஃப்ரெண்டு தானே, ஏதோ சின்ன வயசுல பண்ணினதுக்காக இவ்வளோ பெருசா பழிவாங்க நினைக்கிறியேடி என்று அவளுடைய மனமே அவளுடைய தவறை சுட்டி காட்டியது. தனக்கே தான் செய்வது கொஞ்சம் அதிகம் தானோ என்று நினைக்க தோன்றிவிட்டது மகிழினிக்கு. சரி ஆண்டி கவலைப்படாதீங்க, நான் முகில்கிட்ட எடுத்து சொல்றேன் என்றாள் மகிழினி. மகி நீ சொன்னாலாச்சும் அவன் கேட்கிறானான்னு பார்க்கலாம் என்றாள் நித்யா. முகில் நித்யாவும், மா எனக்கு மகிய பிடிச்சிருக்கு என்று சொல்லிவிட்டால் போதும், மேற்படி காரியங்களை நித்யா பார்த்துக் கொள்வார். ஆனால் அவன் மகிழினியின் மனதில் தன்னை பற்றி என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாள் என்று தெரியாமல் தன் தாயிடம் சென்று பேசுவது சரியல்ல என்று நினைத்து கொண்டான். இன்று எப்படியாவது மகிழினிக்கு தன் மனதை வெளிப்படுத்திவிட வேண்டும் என்று முகில் மனதில் நினைத்து கொண்டான். அது சரி மகி, ஏன் ரொம்ப டென்ஷனா இருக்க, சிவகாமி கேட்டார். இல்லம்மா, ஆர்டருக்கு தேவையான பூவெல்லாம் கிடைக்கல, வேற இடத்துல அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், இப்போ நான் அவசரமா ஊட்டிக்கு கிளம்புறேம்மா. ஏய் என்னடி சொல்ற, ஊட்டில உனக்கு யாரு தெரியும். மா நான் டீலர்கிட்ட பேசி அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டேம்மா, நீ எப்படி தனியா போக முடியும். ஆன்டி நானும் மகிக்கு துணையா கிளம்புறேன் என்று முகில் கூறவும் சிவகாமி சற்று ஆசுவாசப்படுத்தி கொண்டார். மகிழினி தன் அறைக்கு சென்று ஒரு செட் உடையை எடுத்து வைத்து கொண்டாள். முகிலும் கிளம்பி வரவே இரவு உணவை முடித்து கொண்டு இருவரும் கிளம்பினர். நித்யாவும் இருவரும் சேர்ந்து செல்லும் அழகை கண்டு ரசித்தவர் மகிழினியே என் மகனுக்கு பொண்டாட்டியா வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் என்று நினைத்து கொண்டார். மகிழினியும் முகிலும் என்ன நினைக்கின்றார்கள் என்று தெரியாமல் தான் எதையும் உளறிவிடக்கூடாது என்று நினைத்தார் நித்யா. முகிலோ டிரைவ் செய்ய ஆரம்பித்தான். மகிழினியோ கூகுள் மேப்பை ஆன் செய்து லொக்கேஷனை டைப் செய்துவிட்டு ஸ்டார்ட் பட்டனை பிரஸ் செய்தார். கூகுள் கரூர் செல்லும் வழியை காட்டவே அதன்படியே காரை செலுத்தினான் முகில். ஏ மகி இந்த பூக்கள்லாம் வாங்குறதுக்கு நம்ம இங்கிருந்து ஊட்டி வரைக்கும் போகணுமா என்ன, இங்கேயே கிடைக்கிற பூக்களை எல்லாம் பயன்படுத்திக்க கூடாதா என்றான் முகில். நம்ம ஊர்ல இருக்கிற பூக்களையும் பயன்படுத்த தான் செய்யறோம், ஆனா சில விதமான பூக்கள் நம்ம ஊர்ல கிடைக்கிறது இல்ல, அப்படியே கிடைச்சாலும் ஃபங்க்ஷன்ஸுக்கு யூஸ் பண்ற அளவுக்கு குவான்டிட்டி எல்லாம் கிடைக்கவே மாட்டேங்குது. அதனாலதான் அதுவும் இல்லாம பூக்கள்லாம் ஒன்னொன்னும் ஒரு ஒரு விதம், ஒரு ஒரு பூக்களும் ஒவ்வொரு விதமான மனம் கொண்டது, இயற்கையிலேயே வாசனையை பரப்புற தன்மை இந்த பூக்களுக்கு மட்டும்தான் இருக்கு, நேச்சுரல் சென்ட்னு கூட சொல்லலாம். இவ்வளோ ஏன், கல்யாணத்துல நாங்க உபயோகப்படுத்துற பூக்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான வாழ்த்துக்களை நமக்கு தெரிவிக்கும் தெரியுமா, சாமந்தி பூ இருக்குல்ல அது நம்மள நீடூழி வாழ்த்தும், கல்யாணத்துல பொண்ணும் பையனும் நீடூழி வாழணும்னு சொல்றதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாம சந்தோஷம் நம்பிக்கை எல்லாத்தையுமே அது நமக்கு குறிக்குது. நிர்பசி பூன்னு ஒண்ணு இருக்கு, இதை வரவேற்புக்கு உபயோகப்படுத்துற பூக்களோட வைக்கலாம், மனுஷங்களை திறந்த மனசோட வரவேற்க உபயோகிக்கிறோம், நேர்மறை எண்ணத்தை வெளிப்படுத்துற சக்தி இருக்கிறதோட மட்டும் இல்லாம இதோட கலரும் அமைப்பும் டெக்கரேட் பண்ணும்போது ரொம்பவே அழகா இருக்கும். போதும் மகி போதும், தெரியாம சொல்லிட்டேன் விட்டுடு என்பது போல அவன் பார்த்தாலும் நான் சொல்லியே தீர்வேன் என்பது போல அவள் மூச்சு விடாமல் சொல்லிக்கொண்டே இருந்தாள். அவள் சின்ன வயதில் மூச்சு விடாமல் பேசிக்கொண்டே செல்பவள், இன்னும் மாறவே இல்லை இவ என்று நினைத்து கொண்டான்.
நம்ம மகிழினி பூக்களின் வகைகள், நிறங்கள், அவை வெளிப்படுத்தும் உணர்வுகள், எதற்காக திருமணங்களில் அவைகளை உபயோகப்படுத்துகின்றோம் என்று நீண்டதொரு விளக்கம் அளித்து கொண்டிருந்தார். அவை எல்லாவற்றையும் நான் இங்கே எழுதுவேனேயானால் உங்களுக்கு போர் அடித்துவிடும். இவ்வாறு பேசிக்கொண்டே இருந்தால் எல்லோரும் வாழ்க்கையில் அவங்களுக்கு பிடித்த விஷயத்தை செய்யும் போதுதான் முன்னேற முடியும். பிடிக்காம செய்யற எந்த விஷயமும் முழுமையே அடையாது. அது நம்மளை சாப்பிட விடாம, எது நம்மளை சாப்பிட விடாம, தூங்க விடாம, நம்ம எண்ணங்களை முழுமையா ஆக்கிரமிச்சிருக்கோ அதுதான் நமக்கான விருப்பம். அதை நம்ம செஞ்சாலே நமக்கு எப்பவுமே சக்சஸ் தான். மகிழினியும் அது போன்றே என்று பிடிச்ச வேலையை மகிழ்ச்சியோடு செய்து கொண்டிருக்கிறாள் என்பது அவளது ஈடுபாட்டிலிருந்து தெரிந்து கொண்டான் மகிழ். பேசியவாறே மகிழினி எஃப்எம் தட்டிவிட ஏஆர் ரஹ்மானின் மியூசிக்கில் உன்னிமீனனும் ஸ்வர்ணலதாவும் பாடிக்கொண்டிருந்தனர். பூங்காற்றிலே உன் சுவாசத்தை தனியாக தேடி பார்த்தே, கடல் மேல் ஒரு துளி விழுந்தது அதை தேடி தேடி பார்த்தேன், உயிரின் துளி காயும் உன்னை உனை காணும் கண்ணை என் ஜீவன் ஓயும் உன்னை ஓடோடிவா. பாடலை ரசித்தவாறே கைகளை கட்டி கொண்டு உறங்கிவிட்டிருந்தாள் மகிழினி. எந்த தடையுமின்றி அவளை அணு அணுவாக ரசித்துக் கொண்டிருந்தான் மகிழ்வேந்தன். அவளுடைய மருதாணி வைத்த விரல் நகங்கள் பிறை போல் அழகாக அவளது நீண்ட விரல்களுக்கு மேலும் அழகு கூட்டியது. இரவையும் பகலையும் ஒழித்து வைத்துள்ள அவளது கண்கள், வெண்முத்து பற்கள், அவளது புன்னகை நிறைந்த உதடுகள் என்று அவளை நினைக்கையில் கவிஞனாகி போனான் மகிழ்வேந்தன். காதலை உணர்ந்தால் கவிதையும் எழுதலாம். இங்கே மேகங்களின் அரசனான முகில்வேந்தன் மகிழ்ச்சியின் அரசியான மகிழினியிடம் கட்டுண்டு கிடக்கின்றான். இந்த இரவு இப்படியே நீடித்திருக்க கூடாதா? இந்த சம்பவம் மட்டும் நேராமல் இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். என்னை துடிக்க வைத்து விட்டாயே மகிழினி, என்னை விட்டுட்டு போயிடாத என்று புலம்பிக் கொண்டிருந்தான். மகிழினிக்கு என்ன ஆச்சு? நம்ம முகிழினியும் புலம்புறான்னு அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம். அத்தியாயம் 6. தன் அருகில் நித்திரையில் ஆழ்ந்திருந்த தன் வனிதையின் நிர்மலமான வதனத்தை அக்கேள்வன் ரசித்திருந்தான். போதும், இதுவரை நான் உன்னை பிரிந்தது போதும். இனி இப்புவியில் வாழும் ஒவ்வொரு கணமும் நான் உன்னுடனே இருப்பேன். உன்னை என்னை விட்டு விலக விடமாட்டேன் என்றது அக்கல்வனின் மனம். முகிலனுக்கு கூகுள் வழிகாட்டி கொண்டிருந்தது. கார் திருப்பூரை அடைந்து விட்டிருந்தது. எதிரில் தெரிந்த ஸ்பீட் பிரேக்கரை கண்டு சுதாரிப்பதற்குள் கார் ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கிவிட்டிருந்தது. வேகமாக, ஐயோ மகியோட தூக்கம் கலைஞ்சிடுமே, இவ எந்திரிச்சிட்டானா அப்புறம் இவளை ரசிக்க முடியாதே என முகிலனின் மனம் வேகமாக எண்ணியது. சட்டென்று திரும்பி அவளை பார்க்கையில் சீட் பெல்ட் அணிந்திருந்தும் சட்டென்று வண்டி ஏறி இறங்கியதால் ஏற்பட்ட குழுக்களில் கண்விழித்தவளுக்கு அப்பொழுதுதான் நினைவிற்கு வந்தது. தான் தன் வீட்டில் உறங்கவில்லை, காரில் சென்று கொண்டிருக்கிறோம் என்று. எவ்வளவு நேரமா தூங்கணும்னு தெரியலையே என்று நினைத்தவள் தன் கை கடிகாரத்தை சட்டென்று பார்த்துவிட்டு, முகில் நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, நான் டிரைவ் பண்றேன் என்றாள். இல்ல மகி, எனக்கு தூக்கம் வரல, நானே டிரைவ் பண்றேன், நீ வேணும்னா தூங்கு மகி, நான் ஊட்டி வந்தவுடனே எழுப்பி விடுறேன் என்றான் முகில். இல்ல முகில், எனக்கு தூக்கம் வரல, உனக்கும் தனியா டிரைவ் பண்ணி போர் அடிச்சிருக்கோம், நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டே போகலாம் என்றாள் மகி. மகி அருகில் இருந்தாலே போதும் என்று இருந்தவனுக்கு இப்பொழுது அவள் தன்னுடன் உரையாடி கொண்டிருப்பதாக கூறவும் அவன் மனதின் என்ன ஓட்டங்கள் கூறியது. நிறைய டைம் இருக்கு முகில், எப்படியாச்சும் உன் மனசுல இருக்கிறத அவகிட்ட சொல்லிடு. அவனும் அதைத்தான் எதிர்பார்த்திருந்தான். மகிழினிக்கு கிளம்பும் போது நித்யா கூறியது நினைவிற்கு வரவே அவனிடம் எப்படி ஆரம்பிப்பது என்று யோசித்தாள். பார்க்கறதுக்கு நல்லா ஜம்முன்னு அழகா தான் இருக்கான், அப்புறம் என்ன, முகிலுக்கு ஏத்த பொண்ணுதான் ஜோதி, நல்லா அழகா இருக்கா, இவையே வேணான்னு சொன்னான் என்று சிந்தித்து கொண்டிருந்தாள் மகிழினி. முகிலோ, மகி உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன முகில், உனக்கு என் மேல கோபம் தானே? கோபமா, எதுக்கு? இல்ல, சின்ன வயசுல உன் சாக்லேட்டை வாங்கிட்டு இல்லேன்னு சொல்லிட்டேன்ல, நீ கூட என்கிட்ட பேசவே இல்லையே, நீ பேசாம இருந்தப்ப எனக்கு எவ்வளவு கஷ்டமாயிடுச்சு தெரியுமா மகி? எனக்கு கோபம் இன்னைக்கு காலையில கூட இருந்துச்சு, அப்புறம் யோசிச்சு பார்த்தா இது என்ன, இன்னும் சின்ன பிள்ளை மாதிரின்னு என்னையே நான் கொஞ்சம் திட்டிக்கிட்டேன்.
இப்ப கோவலாம் இல்ல. நான் ஏன் அப்படி சொன்னேனா மகி? பரவாயில்ல மகி, விடு, அதை நான் மறந்துட்டேன். இல்ல மகி, என் மனசை போட்டு உறுத்திட்டே இருந்துச்சு இவ்வளவு நாளும். உங்ககிட்ட சொன்னாதான் என் மனசு லேசாகும் என்றான் முகில். உனக்கு மன நிம்மதி கிடைக்கும்னா சொல்லு என்றாள் மகி. உன் சாக்லேட்டை கொடுக்கலான்னு நான் உன் வீட்டுக்கு வந்தேன். அப்பதான் அங்கிளும் ஆன்ட்டியும் பேசிட்டு இருந்தாங்க. டாக்டர் ஸ்ட்ரிக்டா உன்னை சாக்லேட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னு சொன்னாங்க. அதனாலதான் உனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுதுன்னு சொன்னாங்க. உன் நல்லதுக்காக உன் அப்பா அம்மா யோசிச்ச மாதிரி தான் நானும் யோசிச்சேன். என் ஃப்ரெண்டு நல்லா இருக்கணும்னு நான் நினைச்சேன் மகி. இது உண்மை. நான் சாக்லேட்டை ஆசைப்பட்டு நான் உன்கிட்ட போய் சொல்லலை. ஐயோ போதும் முகில், இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? இப்போ என்ன, நீ சொல்கிறத நான் நம்பணும் அவ்வளோதானே? நான் நம்பிட்டேன் நம்பிட்டேன்னு நீ சொல்கிறத பார்த்தா நம்மளையோன்னு தோணுது மகி. ப்ளீஸ் முகில், போதும், இந்த டாப்பிக்கை இதோட விட்டுடுவோம். சாக்லேட் சாக்லேட்டுன்னு நான் இப்போ சாக்லேட் சாப்பிட்றதே விட்டுட்டேன். எப்பவும் போல நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஓகே என்றாள் மகிழினி. ஓகே என்று தன் கட்டை விரலை உயர்த்தி காட்டினான் முகிலும். முகில், நான் ஒன்று கேட்பேன், நீ மறைக்காம சொல்லணும். உன்கிட்ட எப்பவும் நான் பொய் சொல்றதா இல்ல மகி? அப்படின்னா சொல்லு, ஏன் இந்த கல்யாணம் வேணாம்னு சொன்ன? எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடக்குமான்னு தெரியல. உனக்கு பிடிச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? மகிழினி கேட்டாள். நடக்காது, அவ்வளவுதான். அதான் ஏன்னு கேக்குறேன். அவன் மகிழினியிடம் பேசிக் கொண்டிருந்தாலும் அவனுடைய கவனம் வேறு எங்கோ சென்று இருந்தது. மகிழினியின் முன் அவனுடைய உடல் மட்டும்தான் இருந்தது, மனம் அங்கே இருக்கவில்லை. திருமணம்னா எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கிற? முகில் திடுக்கிட்டவனாய் இந்த உலகத்திற்கு வந்தான். நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு. நிறையன்னா? எனக்கு மனைவியா வரவ என்னை மனப்பூர்வமா நேசிக்கணும். என்னோட வாழ்க்கைய நந்தவனமா மாத்தணும். எல்லாத்துக்கும் மேல அவ ஒரு தோழியா இருக்கணும். இப்ப வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கை பாதிதான். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் முழுமையடையும்னு நினைக்கிறேன். என்னோட மறுபாதிக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு ஜோதியை பார்த்தப்ப அந்த மாதிரி உணர்வெல்லாம் வரவே இல்லை. எப்பவும் அது எனக்கு மனைவி, எப்பவுமே அவ எனக்கு மனைவியா வரவே முடியாது. மகிழினியோ புருவங்களை உயர்த்தி, அப்படின்னா உன் மனசுல அது மாதிரி யாராச்சும் இருக்காங்களா? இருக்கின்றார்கள் என்பது போல தலையை அசைத்தான். அவ யாரா இருந்தாலும் உங்க அம்மா அப்பா கிட்ட கூட்டிட்டு போய் அறிமுகப்படுத்தி வச்சிருக்கலாமே. நீ தேர்வு செஞ்ச பொண்ணு யாரா இருந்தாலும் ஒப்புக்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்களே. பதில் சொல்வதற்கு அவன் ஒரு நிமிடம் தாமதித்தான். லேசான தயக்கம் அவன் கண்களில் தென்பட்டது. நான் கேட்கிற கேள்விக்கு மறைக்காம உண்மையை சொல்லுவேன்னு சொல்லியிருக்க முகில் என்றாள் மகிழினி. அந்த குரல் அவனுக்கு நினைவுபடுத்துவது போலில்லை, எச்சரிக்கும் விதமாக இருந்தது. முகில் மனதை ஒருநிலைப்படுத்திக் கொள்ள முயன்றான். சொல்லு முகில், அவளை ஏன் உங்க அம்மா அப்பா கிட்ட அறிமுகம் செஞ்சு வைக்கல? உன் பிரச்சனை தான் என்ன? உனக்கும் 30 வயசாயிடுச்சு, நல்லா சம்பாதிக்கிற, நல்லா அழகா இருக்க, அம்மா அப்பாக்கு ஒரே புள்ள. உன் விருப்பத்தை அவங்க மறுப்பாங்கன்னு நான் நினைக்கல. அப்புறம் ஏன்? சொல்லு முகில். அவன் மனதில் இருக்கும் விஷயத்தை வெளியில் வரவழைக்க வேண்டும் என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டு திணறடித்தாள். சொல்லு முகில், அந்த பொண்ணுக்கு உங்க அம்மா அப்பாவை சந்திக்க விருப்பம் இல்லையா? அப்படிலாம் எதுவும் இல்லை. அப்புறம் நீ இந்த ஊர்ல ஜோதிய பொண்ணு பார்க்க போற விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரியுமா? மகிழினி கேட்டாள். அவன் ஏதோ சொல்ல முயன்றான். அவளை கடைசியா இப்ப சந்திச்சீங்க, 15 வருஷத்துக்கு முன்னாடி. என்ன? மகிழினி குழப்பமாக பார்த்தாள். நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி நீ கேள்வி மேல கேள்வியா கேக்குற. நானும் அவளும் சந்திச்சு சரியா சொல்லணும்னா 15 வருஷம் 2 மாசம் 2 வாரம் 3 நாள் ஆயிடுது. அவன் உள் மனதில் புதைந்திருந்த விஷயங்களை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்று அவள் கேள்வி கேட்டாள். அவனின் பதிலை கேட்டதும் தன் காலுக்கடையில் இருந்த நிலம் நழுவுவது போல இருந்தது அவளுக்கு. 15 வருடங்களா என்றாள். அப்புறம்? மகி, நானே உங்ககிட்ட சொல்றேன், ஆனா இப்ப வேண்டாம் என்று கூறினான் முகில். அவளிடம் தன் காதலை வெளிப்படுத்திவிட வேண்டும் என்று நினைத்தவனால் இப்பொழுது மேற்கொண்டு பேச முடியவில்லை. இப்பொழுது ஒருவேளை தான் தன் காதலை வெளிப்படுத்தி அதனை அவள் சரியாக புரிந்து கொள்ளாவிட்டால் நாளை அவளுக்கு உதவுவதாக சொல்லிச் சென்று இருந்த காரியம் சரியாக நடக்குமா என்றொரு ஐயம் அவனுள். மகிழினியோ முகிலின் காதலை எண்ணி பிரமித்து விட்டாள். கார் கோயம்புத்தூரை தாண்டி குன்னூரை நெருங்கி கொண்டிருந்தது. அதிகாலையின் இதமான மலை பிரதேசத்தின் குளிர்காற்றை அனுபவித்தபடியே முகிலின் காதலை எண்ணி வியந்தாள். 15 வருடங்களுக்கு முன் என்றால்
அவன் இங்கே திருச்சியில் இருந்த பொழுதா? அறியாத வயதில் ஏற்பட்ட உணர்வாக இருப்பினும் இதுநாள் வரையில் அந்த பெண்ணையே நினைத்து கொண்டிருக்கிறானே. அவளால் தான் தன் வாழ்க்கையை நந்தவனமாக்க முடியும் என்கின்றானே. உண்மையில் அந்த பெண் மிகவும் அதிர்ஷ்டசாலிதான். முகில் தன்னுடைய சிறு வயதில் நடந்ததற்காக இப்பொழுதும் மனம் வருந்துகின்றான். அவனால் மற்றவர்களின் உணர்வை புரிந்து கொண்டு நடக்க முடிகிறது. இவன் காதலிக்கும் பெண் நிச்சயம் பேரதிர்ஷ்டசாலி என்றெண்ணினாள் மகிழின். ஏ முகில், 15 வருஷத்துக்கு முன்னாடினா அப்ப அது காதல் தான் கூட உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் கேட்கிறேன், அவகிட்ட உன் காதலை சொல்லிட்டியா? இன்னும் இல்லை, ஆனா கண்டிப்பா சொல்லுவேன். என்னோட மனைவியா வர்ற மாதிரி தகுதி அவ ஒருத்திக்கு மட்டும்தான் இருக்கு என்றான். சரி முகில், நீ ஒரு பொண்ணை விரும்புறேங்கிறத ஆன்டி கிட்டையும் அங்கிள் கிட்டையும் சொல்ல வேண்டியது தானே. முதல்ல நான் அவகிட்ட என் காதலை சொல்லணும். அவ என் காதலை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அம்மாட்டையும் அப்பாட்டையும் சொல்லுவேன். அது சரி, உன் காதலிக்காக தான் நீ ஊருக்கு வந்திருக்கிறேனா? அப்புறம் ஏன் ஜோதியை பொண்ணு பார்க்க போறதுக்கு ஒத்துக்கிட்ட? இங்கே வர்ற வரைக்கும் எனக்கு பொண்ணு பார்க்க போறோங்கிற விஷயமே எனக்கு தெரியாது. உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க. உன் வீட்டில் வச்சு ரகலையாக்கிடக் கூடாதுங்கிறதுக்காக தான் அம்மா அப்பாவோட பேச்சுக்கு கட்டுப்பட்டேன். ஜோதி கிட்ட நேற்று ஈவினிங் என்ன சொன்ன? எனக்கு கல்யாணம் செஞ்சுக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னேன். ஜோதி மகிழினியையும் தன்னையும் இணைத்து பேசிய எதையுமே மகிழினியிடம் கூறவில்லை முகிலன். ஜோதி என்ன சொன்னா? பைத்தியக்காரனை பாக்குறது மாதிரி என்ன பார்த்தான். உங்களுக்கு விருப்பம் இருந்து வந்தீங்களா இல்லாம வந்தீங்களாங்கிறதுலாம் எனக்கு அனாவசியம். என்ன பார்த்தீங்கல்ல, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா சொல்லுங்கன்னு சொன்னான். எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணமே இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். அப்படியே சொன்ன, பேச்ச மாத்தி வேற ஏதாச்சும் சொல்லியிருக்கலாம்ல? நான் அந்த மாதிரி சொல்லியிருந்தா என் அம்மா உடனே நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிச்சு அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணமும் வச்சிருப்பாங்க என்றான் முகில். நான் ஆன்டி கிட்ட பேசுறேன் முகில். இல்ல மகி, இப்ப வேணாம், இதை பத்தி அப்புறமா பேசலாம். இப்ப நம்ம வந்த வேலையை பார்க்கலாம். மகிழினி தன் மொபைலை எடுத்து தன் டீலருக்கு கால் செய்தாள். அண்ணே, மகிழினி பேசுறேனே, நான் ஊட்டிக்கு வந்துட்டேன், உங்க ஃப்ரெண்டோட வீட்டு முன்னாடி தான் நிக்கிறேன் என்றாள். அண்ணே, நான் கேட்டிருந்தேனே, 2 பேர் வந்துட்டாங்களானே? மா, அவங்க அங்க ரெடியா இருப்பாங்கம்மா, நீங்க உள்ள போங்க, நான் வந்துட்டே இருக்கேன். சரிண்ணே என்று விட்டு மகிழினி அவர் சொன்ன பூந்தோட்டத்தை அடைந்தாள். பூந்தோட்டம் 2 ஏக்கர் பரப்பளவில் அனைத்து பூக்களையும் உள்ளடக்கி இருந்தது. வண்ண வண்ண மலர்களை கண்டதும் மகிழினியின் வதனம் மிக்க மகிழ்ச்சியில் இருந்தது. பூக்களின் மத்தியில் மகிழினி முகிலின் கண்களுக்கு தேவதை போல தோன்றினாள். கண்டிப்பா உங்ககிட்ட என்னோட காதலை சொல்லுவேன். சினிமாவில் கதாநாயகன் கதாநாயகியிடம் தன் காதலை உணர்ந்தவுடன் நேரே சென்று நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சொல்லுவது போல காட்சியமைக்கின்றார்கள். ஆனால் அந்த வார்த்தைகளை நிஜ வாழ்க்கையில் சொல்லுவது எவ்வளவு கடினம் என்று காதலித்தவர்களுக்கு மட்டுமே புரியும். அப்படி மிகவும் பிரயத்தனப்பட்டு தன் காதலை வெளிப்படுத்தியவர்கள் எத்தனை பேர் தன் காதலன் காதலியுடன் சேர்ந்திருக்கிறார்கள்? சிலருக்கு தோல்விகள், சிலருக்கு மட்டுமே வெற்றிகள் கிட்டும். தோல்வி அடைந்தவர்களுக்கு முதல் காதல் கண்டிப்பாக சாகும் வரையில் மறக்காது. நம் முகிலின் காதல் என்னவானது? தன் காதலை மகிழினியிடம் வெளிப்படுத்தி விடுவானா? அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். 7 உதகமண்டலத்தின் பனிப்போர்வைக்குள் ஆதவன் தன் கதிர்களை பூமியின் மீது செலுத்த சிரமப்பட்டுக் கொண்டிருந்தான். இங்கே மேகங்களின் அரசனோ தன் மகிழினியிடம் தன் காதலை வெளிப்படுத்த சிரமப்படுத்திக் கொண்டிருந்தான். ஹே முகில், இங்க பாரு, ஜெர்பரா டைசி, இந்த பூக்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ரொம்ப நாளைக்கு இருக்கும். இது எதை உணர்த்தும் தெரியுமா? உண்மையான அன்ப என்றவாறு மலர்களின் அழகில் தன்னை மறந்தாள். இவ்வாறு சாமந்திப்பூ, நிர்பசிப்பூ, நிலசொம்பங்கிப்பூ என்று பூக்களின் பெயர்களையும் அவைகளின் குணங்களையும் வர்ணங்களையும் எதனால் தமிழ் திருமணங்களில் உபயோகப்படுத்துகின்றோம் என்பதையும் விளக்கியவாறே பூக்களை பறிக்க வந்திருந்தவர்களிடம் தனக்கு தேவையானதை குறித்து கொடுத்து பறிக்க அனுப்பியிருந்தாள் மகிழினி. வியூ பாயிண்ட் பார்ப்பதற்காக இருவரும் இணைந்து சென்று கொண்டிருக்கையில் பாதை சற்று ஒடுங்கலாக செல்லவும் ஒருவர் பின் ஒருவராக சென்றனர். அப்பொழுது லொடலொடவென்று பேசிக்கொண்டே சென்ற மகிழினி ஆ என்றவாறு அலறினாள். முகில் அவளை தொட்டு திருப்புவதற்குள் சட்டென்று கவனித்தான் அந்த ராஜநாகத்தை. 3 அடி நீளத்தில் ராஜநாகம் மகிழினியின் கால்களில் ஏறி இறங்கி சென்று விட்டது. அதிர்ச்சியில் மகிழினி மயங்கி கீழே விழுந்து விட்டாள். முகிலுக்கோ ஒன்றுமே புரியவில்லை. ஒருவேளை மகியை அந்த நாகம் கடித்து விட்டதோ என்று அவளுடைய கால்களை ஆராய்ந்தான். அவனுக்கு ஒன்றுமே தெரியவில்லை. அங்கே வேலை பார்த்து கொண்டிருந்தவர்கள் சட்டென்று ஓடி வந்து பார்த்தனர். தம்பி,
இங்கெல்லாம் பாம்பங்க வர்றது சகஜம்தான். கடிச்சிருந்தா காலில் பல்லு பதிஞ்சிருக்கும் தம்பி, பயப்படாதீங்க. இங்கே பக்கத்தில் ஆஸ்பத்திரி இருக்கு, கூட்டிகிட்டு போங்க என்றனர். டே முருகா என்று காவலாளியை அழைத்து ஐயாவை கூட்டி போய் ஆஸ்பத்திரியில் வழிய கட்டு என்றான் உடன் நின்றிருந்தவன். முகிலின் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தோடியது. அவசரமாக அவளை தூக்கி சென்று காரில் கிடத்திவிட்டு அந்த காவலாளி முருகனையும் உடன் அழைத்து சென்றான். 5 நிமிட பயணத்திற்கு பின் அரசாங்க மருத்துவமனை கண்ணில் பட்டது. இங்க ஆன்டிவெனம் இருக்குமா முருகா? அப்படின்னா ஐயா, அதான் பாம்பு கடிக்கு போடுற ஊசி, அது இங்க நிறைய இருக்கும் ஐயா. வாங்க, தனியார் ஆஸ்பத்திரியில கிடைக்கும், ஆனா விலை அதிகமா இருக்கும் ஐயா. நம்ம ஆஸ்பத்திரியில நல்ல வைத்தியம் பார்ப்பாங்க ஐயா என்றவாறு இறங்கி சென்று நர்ஸையும் கம்பவுண்டரையும் அழைத்து கொண்டு ஸ்ட்ரெச்சர் எடுத்து கொண்டு வந்தான் முருகன். அதற்குள் மகிழினியை தூக்கி கொண்டு வந்து விட்டான் முகிலன். ஸ்ட்ரெச்சரில் வைத்து தள்ளி சென்று கொண்டிருக்கையில், ஐயோ மகி, என் மனசுல இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு இவ்வளவு வருஷமா காத்திருந்தேனே மகி. நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது மகி. மகி, உனக்கு என்னாச்சு? என்னை விட்டுட்டு போயிடாத. ஐயோ கடவுளே, எனக்கு ஏன் என் மகியை திருப்பி கொடுத்துரு என்று கூறிக்கொண்டே கண்களில் கண்ணீருடன் சென்றான். அதற்குள் மருத்துவர்கள் அவளை ஐசியு வார்டுக்குள் அழைத்து சென்று விட்டனர். முகிலனோ சுவரோரமாக சாய்ந்து கொண்டு தன் சிறு வயதில் நடந்ததை நினைத்து கொண்டான். மகிழினி, முகிலன், பழனி, ராஜ்குமார், சங்கீதா என்று 5 பேரும் சேர்ந்தே சிறுபிள்ளையில் ஒன்று கூடி விளையாடுவார்கள். இவர்களில் முகிலன், மகிழினி, பழனி ஆகிய மூவரும் அப்பார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர்கள். ராஜ்குமாரும் சங்கீதாவும் அண்ணனும் தங்கையும். அப்பார்ட்மெண்ட்டின் அருகே உள்ள டீ கடைக்காரரின் பிள்ளைகள். பக்கத்திலேயே ஒரு சிறு விநாயகர் கோவிலும் பாதி கட்டப்பட்ட நிலையில் இருந்தது. ஒரு நாள் அந்தி பொழுதில் ஐவரும் விளையாடி களைத்து வீடு திரும்பினர். ராஜ்குமாரும் சங்கீதாவும் வீட்டிற்கு சென்று தந்தையுடன் சேர்ந்து உணவருந்து விட்டு படுத்தனர். ராஜ்குமாருக்கும் சங்கீதாவுக்கும் தாய் கிடையாது. சங்கீதா பிறந்து 6 மாதத்தில் இறந்து விட்டார் அவருடைய தாய். அவர்களுடைய வீடு 4 புறங்களும் மண் சுவற்றால் கட்டப்பட்ட ஒரு ஓலை குடிசை. குடிசையின் முன்புறத்தில் தீப்பட்டறை போடப்பட்டிருந்தது. பின்புறத்தில் ஓலையால் தடுத்திருந்தனர். அங்கேதான் அவர்கள் 3 பேரும் தூங்குவது வழக்கம். 4 புறமும் மண் சுவராக இருந்ததால் வீட்டின் சாமான்களையும் தரையிலேயே வைத்தாக வேண்டிய நிலைமை. நடு இரவில் ராஜ்குமார் தன் தந்தையை எழுப்பி, அப்பா அப்பா, இங்க ஏதோ வளவளன்னு இருக்குதுப்பா என்றான். என்னடா சும்மா படுடா என்று விட்டார் உழைத்து களைத்து வந்த அசதியில் உறங்கிக் கொண்டிருந்த ராஜ்குமாரின் தந்தை. அப்பா, இங்க ஏதோ இருக்குதுப்பா என்று கூறவும் பதறி போய் எழுந்தவராக விளக்கை ஏற்றி பார்த்தார். ராஜ்குமாரின் அருகில் ஒரு பாம்பு கிடந்தது. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் என்று அலறி துடித்து மரக்கட்டை ஒன்றை எடுத்து அடித்து கொன்று விட்டார் அந்த பாம்பை. பின் என்ன செய்வதென்று புரியாமல் தன் பக்கத்து வீட்டுக்காரரை கூப்பிட்டு நடந்ததை விளக்கினார். அவரும் ராஜ்குமாரை அழைத்து, தம்பி, உடம்புல எங்கேயாச்சும் வலிக்குதாடா, மயக்கமா வருதாடா என்று விசாரித்து விட்டு அவனின் உடலை ஆராய்கின்றார். உடலில் எந்த தடமும் தெரியவில்லை. அந்த இருட்டில் வீட்டிற்கு சென்று ஒரு குழியை தோண்டி அந்த பாம்பை அதில் புதைத்து பாலை ஊற்றினார். விடியற் காலையில் எழுந்து டீ பட்டறையை எடுத்து வைத்து பாய்லரில் நீரை ஊற்றி கறி துண்டுகளை பற்ற வைத்திருந்தார். இன்னும் ஒரு அடுப்பில் பாலை காய்ச்சுவதற்காக அடுப்பில் வைத்தார். டீ பாய்லரை பற்ற வைத்து விட்டு சூடமேற்றி பாய்லருக்கு கட்டுகிறார். அப்பனே முருகா, நீதான் எல்லாரையும் காப்பாத்தணும். நேத்து ஏன்பா இப்படி நடந்துச்சு? எங்க தப்பு நடந்துச்சு? எப்படி பாம்பு வீட்டுக்குள்ள வந்துச்சு? இந்த பிள்ளைங்களுக்கு ஒண்ணுன்னா நான் உயிரோடையே இருக்க மாட்டேன். ஏற்கனவே என் பொண்டாட்டி இழந்துட்டு தனிமரமா நிக்கிறேன். என் பிள்ளைங்களுக்கு எதுவும் நடந்துடக்கூடாதியா? அதுக்கு நல்லா இருக்கணும் என்று வேண்டிக் கொண்டு தனக்கு ஒரு டீ போட்டு அதனை நாற்காலியில் அமர்ந்து குடித்து கொண்டிருக்கிறார். அப்பா அப்பா, எங்கப்பா இருக்கிற? எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குதுப்பா. வா என்று தட்டு தடுமாறி எழுந்து வந்தான் ராஜ்குமார். ராஜு, என்னடா என்னடா சொல்ற, கண்ணு தெரியலையா? ஆமாப்பா, எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குதேப்பா என்று அழுதவாறே கூறினான். ஐயோ என் ராசா, உனக்கு என்னடா ஆச்சு? அந்த பாம்பு தான் உன்னை தீண்டிருச்சோ என்று கதறி துடித்து பக்கத்து வீட்டுக்காரருடன் இருசக்கர வாகனத்தில் மகனை வைத்தியம் பார்க்க அழைத்து செல்கின்றார். பக்கத்தில் இருந்த மருத்துவமனையில் எங்களால் இனி ஒன்றும் பண்ண முடியாது என்று கைவிரித்து விட்டனர். ராஜின் தந்தையும் விடாமல் ஒரு காரை அமர்த்தி கொண்டு மீண்டும் ஒரு மருத்துவமனையை நாடினார். அங்கும் அவர்கள் அதையே தான் சொன்னார்கள். பிள்ளையை இழந்து விடுவோமோ என்கின்ற தவிப்பில் அவர் மற்றொரு மருத்துவமனையை நாட அவர்களும் ஆன்டிவெனம் செலுத்தினர்.
ஆனால் மருந்தின் வீரியத்தை தாங்கிக் கொள்ளும் நிலையில் உங்கள் மகனின் உடல் இல்லை. விஷம் தலைக்கு ஏறிவிட்டது. அதனால் அது பார்வையை பறிச்சிடுச்சு என்கிறார். பாம்பு தீண்டினவுடன் இங்க வந்திருந்தாலாற்றும் காப்பாத்தி இருக்கலாம். பையன் இறந்துட்டான் என்று கூறுகின்றார். ஐயோ ராஜு, என்னோட அறிமை அறியாமையால உன்னை காப்பாத்த முடியாம போயிடுச்சே ராஜு ராஜு என்று மார்பில் அடித்து கொண்டு அழுகின்றார். பிள்ளையின் உடலை வாங்கி நெஞ்சோடு அணித்து கொண்டு கதறினார். ராஜ்குமாரியின் உடலை வீட்டுக்கு கொண்டு சென்றார். காலையிலிருந்து சாப்பிடாமல் மகிழினி, முகில், பழனி மற்றும் சங்கீதா ராஜ்குமாரை காண ஆவலில் காத்திருக்க ராஜ்குமாரை பிணமாக பார்த்தவுடன் பிள்ளைகள் கத்தின கத்தில் ஊரே திரண்டு விட்டது. அவன் பிறந்த நாளன்றே அவன் இறந்தும் விட்டிருந்தான். பிறந்த நாளுக்கு தைத்த சட்டையை போட்டு விட்டனர். உடல் நீலம் புத்திருந்தது போல கருத்து விட்டிருந்தது. கூடி நின்றவர்கள் ஒவ்வொருவரும் ராஜ்குமாரை பற்றி ஒவ்வொரு நினைவையும் பகிர்ந்து கொண்டனர். நான் வளர்ற பையன்தானே, சட்டையை கொஞ்சம் பெருசா தைங்க மாமான்னு என்கிட்ட சொன்னியடா தம்பி, இப்படி அல்பாயுசுல போறதுக்காடா எல்லாரும் அதிசயப்படுற மாதிரி அப்படி பேசின என்கிறார். இன்னொரு பெண்மணியோ கிட்டுப்பிள்ளை விளையாடுறதுக்கு கம்ப செதுக்கிட்டு இருக்கும் போது பழனியோட விரல் துண்டாயிடுச்சுன்னு உடனே அவன் விரலை எடுத்துக்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்து ஆஸ்பத்திரிக்கு அனுப்புனியடா. இங்க பாருடா உன் பழனியோட கையை, அதை பார்க்க கூட நீ இல்லையடா என்று கதறுகிறார். ஒவ்வொருவரும் அவனை பற்றி நினைவுகளை கூறி அழுகின்றனர். மகிழினிக்கோ பாம்பின் மீது பயமும் அருவறுப்பும் கூடிவிட்டது. அதனால் முதல் மகிழினிக்கு பாம்பு என்றால் பெரும் அச்சம். தூரத்தில் பாம்பை பார்த்தால் கூட அலறியடித்து ஓடி வருவாள். இப்பொழுது அவள் கால்களில் ஏறி சென்றதையே அவன் பார்த்து விட்டிருந்தான். மகிழினியை பாம்பு கடித்து விட்டதா என்ற ஐயத்தில் கண்களில் தாரை தாரையாக வழிந்த கண்ணீருடன் மகிழினிக்காக கரைந்து கொண்டிருந்தது முகிலனின் மனம். கதவை திறந்து கொண்டு மருத்துவர் வருகின்றார். கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டு எழுந்து சென்று, டாக்டர் மகிழினிக்கு என்று ஆரம்பித்தவுடன், டோன்ட் வரி, அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, பாம்பு அவங்களை கடிக்கல, பாம்பை பார்த்து அதிர்ச்சியில தான் மயங்கி விழுந்திருக்காங்க, அந்த பயத்துல தான் ரத்த ஓட்டம் வேகமாயிடுச்சு, அதான் மற்றபடி பயப்படலாம் ஒன்றும் இல்லை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கண்ணு முடிச்சிடுவாங்க, நீங்கள் போய் பார்க்கலாம் என்றார். மகிழினி கண் விழித்தவுடன் நர்ஸ் வந்து முகிலனை அழைக்கிறார். முகிலன் அவசர அவசரமாக கதவை திறந்து உள்ளே செல்கின்றான். கட்டிலில் கொஞ்சம் தாழ்ந்தார் போன்று மகிழினி இருக்கின்றாள். கண் திறந்த முகிலனை பார்க்கின்றாள். மகி எப்படிமா இருக்க? பரவாயில்ல என்று கூறினாள். ஆனால் அவளுடைய குரல் அவள் காதுகளுக்கே எட்டவில்லை. முகிலனை பார்க்கிறாள். முகில் முகில், என்னால பேச முடியல என்கிறாள். என்ற சத்தத்தை தவிர வேறு எந்த சத்தமும் அவளிடமிருந்து வரவில்லை. என்னவாயிற்று, ஏதாயிற்று என்று அவன் யோசிக்கவே முடியவில்லை. ஓடிச் சென்று டாக்டரை அழைக்கிறான். டாக்டர் வந்து பரிசோதித்து பார்த்துவிட்டு, அவங்களுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியில அவங்களுக்கு பேச்சு நின்று போயிடுச்சு டாக்டர் என்று அலறினான் முகில். மகிழினியின் கண்களில் இருந்து நீர் வழிகின்றது. மகிழினியின் கண்ணீரை கண்டவுடன் முகிலனின் மனமும் உடலும் அவளுக்காக கரைந்து கொண்டிருந்தது. நாவலின் தொடர்ச்சி அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். அத்தியாயம் 8. மகி தன் மகனிடம் அவனுடைய திருமண விஷயத்தை பற்றி பேசியிருப்பாளா என்று சிந்தித்துக் கொண்டே சமையலில் சிவகாமிக்கு உதவி கொண்டிருந்தார் நித்யா. அறையிலிருந்து நித்யாவின் அலைபேசி அழைக்கிறது. நித்யா சென்று போனை எடுக்கிறார். திரையில் முகில் என்று காட்டுகிறது. ஹலோ மா, என்னடா போன வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா, மகி உங்ககிட்ட பேசினாளாடா என்று முகிலனை பேச விடாமல் தான் நினைத்து கொண்டிருந்ததை எல்லாம் படப்படவென்று கேட்கின்றார். அம்மா கொஞ்ச நேரம் அமைதியா நான் சொல்றதை கேளு. சரிடா சொல்லு. ஆன்டியும் அங்குளும் எங்கம்மா? ஆன்டி கிச்சன்ல இருக்காங்கடா, அங்குளும் அப்பாவும் வாக்கிங் போயிருக்காங்க. அம்மா நான் சொல்ல போறத பதட்டப்படாம கேளு, சத்தம் போடாத, ஆன்டி பக்கத்துல இருந்தா கொஞ்சம் தள்ளி வந்து பேசு என்றான். என்னடா பெருசா பீடிகை எல்லாம் போடுற, ரொம்ப பயமாவும் பதட்டமாவும் இருக்குடா, சீக்கிரம் சொல்லுடா என்று மாடிப்படிகள் ஏறிக்கொண்டே கேட்டார் நித்யா. தனியா வந்துட்டியாமா? வந்துட்டேன்டா, சொல்லி தொல்லடா. முகிலன் நடந்தது அனைத்தையும் சொல்ல சொல்ல நித்யாவுக்கு கண்களில் இருந்து நீர் பெருகியது. நித்யா பதில் பேசாது இருக்கவும், மா லைன்ல இருக்கியாமா? கண்ணீரை துடைத்து கொண்டே, இருக்கேன்டா மா. அங்கிள் கிட்டையும் ஆன்டி கிட்டையும் இதை பத்தி இப்ப சொல்ல வேண்டாம், ஏதாச்சும் சொல்லி நீங்க அவங்களை இங்க கூட்டிட்டு வாங்கம்மா. டேய் எப்படிடா, என்னன்னு சொல்லி கூட்டிட்டு வர்றது? மா ஆன்டியும் அங்கிளும் இங்க மகி பக்கத்துல இருந்தா அவ கொஞ்சம் தைரியமா இருப்பாமா.
டே முகில், நாங்கள் வர்ற வரைக்கும் மகி பக்கத்துலேயே இருந்து அவளை பார்த்துக்கடா. ம், சரிம்மா. நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் அவ கூட தாமா இருப்பேன். உடம்புல இருந்து உயிரை எடுத்துட்டா வெறும் தசதாமா இருக்கும். என் மகி என்னோட உயிர். என்னோட உயிரை எப்படியெல்லாம் பார்த்துக்கணும்னு நினைச்சேன். ஆண்டவன் எனக்கு இப்படி ஒரு சோதனையை கொடுத்துட்டானே என்று மனதினுள் கலங்கினான். முகில், இந்த நேரத்துல தான் ரொம்ப தைரியமா இருக்கணும். அங்கிளுக்கும் ஆன்ட்டிக்கும் நம்மளால முடிஞ்ச உதவியை பண்ணணும். இங்க நான் எப்படியாச்சும் அவங்கள கூட்டிட்டு வர்றேன். நீ டாக்டர் கிட்ட போய் பேசி அடுத்து என்ன செய்யறதுன்னு முடிவு பண்ணு என்றார் நித்யா. சரிம்மா என்று போனை அணைத்து விட்டான். தன் தாயிடம் பேசியவுடன் ஒரு தெளிவு பிறந்து விட்டது அவனிடம். நேராக டாக்டரின் அறைக்கு சென்றான். வாங்க முகில், உட்காருங்க என்றார் டாக்டர். டாக்டர், மகிழினியை பேச வைக்க ஏதாச்சும் வழி இருக்கா டாக்டர்? ஏன் இல்லை முகில், இப்பெல்லாம் பிறவிலேயே பேச முடியாதவங்களையும் பேச வைக்கிறதுக்கும் பேச்சு வராத குழந்தைங்களை பேச்சு வர வைக்கிறவும் ஸ்பீச் தெரப்பி எல்லாம் இருக்கு. இன்னொரு பாசிட்டிவான விஷயமும் இருக்கு. மகிழினிக்கு அதிர்ச்சியில தானே பேச முடியாம போயிருக்கு. மறுபடியும் இதே மாதிரி ஏதாச்சும் அதிர்ச்சினால கூட அவங்களுக்கு பேச்சு வரலாம். இப்ப ஏற்பட்ட அதிர்ச்சி மாதிரினா மறுபடியும் பாம்ப நோனா முகில்? அந்த மாதிரிலாம் இல்ல. அதிர்ச்சினா எல்லா விதமான அதிர்ச்சிகளும் தான். அது அவங்களோட உச்சக்கட்ட சந்தோஷமாவும் இருக்கலாம், உச்சக்கட்ட பயமாவும் இருக்கலாம். அவங்களோட ஆள் மனசுல இருக்கிறதுல ஏதாச்சும் சாதிக்கணும்னு இருந்திருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். அது சரி, நீங்க அவங்களோட ஹஸ்பண்டா என்றார் டாக்டர். இல்ல டாக்டர், ஃப்ரெண்டு. சரி, அப்படின்னா அவங்களுக்குன்னு ஏதாச்சும் ஒரு கோல் இருக்கும்ல, அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை அடைஞ்ச அவங்க அடைஞ்சிட்ட மாதிரி நாமளே கூட செட் பண்ணலாம். அவங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கூட தரலாம். அதிகபட்ச சந்தோஷமாகவும் இருக்கலாம் அதுவே. இல்லைனா அவங்களுக்கு சர்ப்ரைஸ் ஏதாச்சும் ரெடி பண்ணுங்க. இப்படி ஏதாச்சும் நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தாதான் அவங்களோட நிலையில முன்னேற்றம் கிடைக்கும் என்றார். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நேத்து தான் டாக்டர் நான் அவளை தான் பாக்குறேன். அவ கோல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது என்று சொல்லும் போதே அவனுடைய மனம் வெதும்பியது. ஓகே முகில், அவங்களுக்கு டைரி எழுதுற பழக்கம் இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்தா அதை வச்சு ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா அவங்க சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்ல செக் பண்ணுங்க, ஏதாச்சும் தெரிய வரலாம். சரி டாக்டர், ஸ்பீச் தெரபிஸ்ட் யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க திருச்சியில இருந்தா சொல்லுங்க டாக்டர். ஓகே, வெயிட் பண்ணுங்க முகில். எனக்கு தெரிஞ்ச ஸ்பீச் தெரபிஸ்ட் இங்க இருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் திருச்சியில இருந்தா கேட்டுட்டு சொல்றேன் என்றார் டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர் என்று வெளியில் வந்தான். நித்யா, பசுபதி வீடு திரும்பியவுடன் தகவலை தெரிவிக்கின்றார். என்ன சொல்ற நித்யா, எப்படி நடந்துச்சு? நம்பவே முடியலையே. பாம்பு கடிக்கிறேன்னு சந்தோஷப்படுறதா இல்ல பேச்சு போயிடுச்சுன்னு கவலைப்படுறதானே தெரியல. இப்ப என்ன பண்றது நித்யா? சிவகாமியையும் அண்ணனையும் கூட்டிட்டு வர சொல்றான் முகிலு. ஆனா எப்படின்னு தான் தெரியல. வேணும்னா ஒண்ணு செய்யலாமா? என்ன? ஊட்டியில கிளைமேட் இப்ப நல்லா இருக்கு. நம்ம மறுபடியும் எப்ப சந்திப்போம்னு தெரியாது. ஆனா இந்த டைமை மிஸ் பண்ண வேணாம். அதனால இந்த கிளைமேட்டை ரசிக்கிறதுக்காக நம்ம எல்லாரையும் கிளம்பி ஊட்டிக்கு வர சொல்றா முகில் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஐடியாவும் சரி என்று பட்டது நித்யாவிற்கு. பசுபதியும் நித்யாவும் காலை உணவின் பொழுது சிவகாமியிடமும் வெங்கடாச்சலத்திடமும் பேச்சை ஆரம்பித்தனர். வெங்கி, ஒரு ரெண்டு நாள் நம்ம எல்லாரையும் ஊட்டியை சுத்தி பார்த்துட்டு வர கூப்பிடுறேன்டா முகிலு. என்னது ஊட்டிக்கா? நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்கடா. மகிக்கு வேற இங்க அந்த கல்யாண வேலை இருக்குது. அவ இங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் அவளை மட்டும் விட்டுட்டு வந்தா நல்லா இருக்காதுடா. அத்தோட என் உடம்புக்கும் லாங் டிராவல்லாம் ஒத்துக்காதுடா என்றார். இல்ல வெங்கி, மகியும் ஊட்டியிலதான் இருக்க போறா. அவ இங்க வேலையை வச்சுக்கிட்டு அப்படிலாம் பொறுப்பு இல்லாம இருக்க மாட்டாளே என்றார் வெங்கடாச்சலம். மகி அங்கிருந்தே அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி வேலையெல்லாம் முடிக்க சொல்லிட்டாளாம் என்றார் பசுபதி. அப்படியா? மகியே ஃப்ரீனா, நமக்கு என்ன? சரி கிளம்பலாம் என்று கூறிவிட்டு வாடகை காரை அமர்த்தி கொண்டு ஊட்டி புறப்பட்டனர் நால்வரும். போகும் வழியில் நித்யாவின் மனம்தான் நிலை கொள்ளவில்லை. எப்படி சிவகாமியும் அண்ணனும் இந்த விஷயத்தை தாங்கிக்குவாங்க? ஒத்த மகளாச்சே, எவ்வளவோ செல்லம் கொடுத்து வளர்த்தாங்க. தங்க தாம்பாளத்துல வச்சு பாத்துக்குவாரே வெங்கி என்னே. ஐயோ கருப்பா, நீதான் அண்ணனுக்கும் சிவகாமிக்கும் தைரியத்தை கொடுக்கணும். அவங்க உடந்து போயிடக்கூடாது என்று தன் குலதெய்வமான கருப்பரை வேண்டிக் கொள்கிறார். கார் குன்னூரை நெருங்கும் பொழுது முகில் அழைக்கின்றான். அப்பா வந்துட்டீங்களா என்று. ஆமாண்டா, குன்னூர் வந்துட்டோம். எங்க வரணும்? நான் வாட்ஸ்அப்ல லொகேஷன் ஷேர் பண்றேன்ப்பா, நீங்க வந்துடுங்க என்கின்றான். டாக்டர் முகிலனை அழைத்து திருச்சியில் இருக்கும் எம்ஆர்எம் ஸ்பீச் தெரப்பி அண்ட் ஆடியாலஜி கிளினிக்கின் அட்ரஸை தருகிறார்.
தில்லைநகர் என்று குறிப்பிட்டிருப்பதை கண்டதும் அவனுக்கு சற்று தைரியமாக இருந்தது. மகிழினியை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லலாம். கூடவே அவளுக்கு பிடித்த வேலையுமான தன் அலுவலகத்திற்கு சென்று பார்த்தால் அவளுடைய மனம் சற்று சந்தோஷப்படும் என்று எண்ணினான். கார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலின் முன் நின்றது. இங்கே எதுக்கு பசுபதி கார் நிப்பாட்டின? இங்கேயா முகிலோட முகில ரூம் போட்டிருக்கா என்று சுற்றிலும் பார்க்கிறார். ஆனால் அங்கு எந்த ரிசார்ட்டும் கண்ணில் படவில்லை. அப்படியே சுற்றி சுற்றி பார்க்கையில் முகில் மருத்துவமனையில் இருந்து வருவது தெரிகிறது. முகிலையே இங்கேருந்து வரான். ஆமா, மகி எங்க? மகிக்கு என்ன ஆச்சு? அவ கூட காலையிலிருந்து போன் பண்ணலையே, அவளுக்கு எதுவும் ஆயிடுச்சோ என்று அடுத்தடுத்து மனம் கேள்விகளை எழுப்பியது வெங்கடாச்சலத்திற்கு. முகிலு, மகி எங்க இருக்கா? அவளுக்கு என்ன, நீ இங்கேருந்து வர சொல்லுடா, அவளுக்கு ஒண்ணும் இல்லையே. அங்கிள், மகிக்கு ஒன்றும் இல்லை, வாங்க உள்ள போகலாம் என்றான். ஒன்றும் இல்லைன்னா எதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டே அவசரமாக முகிலுடன் நடக்கிறார். காரில் இருந்து தாமதமாக இறங்கிய சிவகாமிக்கு அங்கு நடந்த பேச்சுவார்த்தைகள் கேட்கவில்லை. சிவகாமி இறங்கவும் வெங்கடாச்சலம் முகிலுடன் அவசரமாக நடந்து செல்வதையும் பார்த்து ஒன்றும் புரியாமல் அவரும் வேகமாக பதற்றத்துடன் அவர்களை பின்தொடர சிவகாமிக்கும் வெங்கடாச்சலத்திற்கும் துணையாக பசுபதியும் நித்யாவும் சென்றனர். மகி இருந்த அறையை அடைந்தவுடன் மகி அவர்களை பார்த்து புன்னகிக்க முயற்சிக்கிறாள். அப்பொழுதுதான் வெங்கடாச்சலத்திற்கு விட்டு போன மூச்சே வந்தது போல் இருந்தது. என் தங்கம், என்னாச்சுடா உனக்கு? ஏமா, ஏதோ காய்ச்சலாமா? ரொம்ப நேரம் பயணம் பண்ண கலப்பாமா? நான் தான் சொன்னேனே, ரெண்டு பேரும் வேலைக்கு வேணா துணைக்கி வச்சுக்கோனு. நீ தான் நீ கிடந்து சிரமப்படாதேன்னுட்டு ஆனா கேட்க மாட்டேங்கிற. எனக்கு நான் பண்ணாதாமா திருப்தியா இருக்குன்னு சொல்லுவ. என்னவோ போ. ஏமா ஏமா, ஒரு மாதிரியா இருக்க? இன்னும் அசதியா இருக்கா? அப்பா என்று வாய்விட்டு அழுகிறாள். என்ன இது, வாய் மட்டும் அசைகின்றது, அழுகை சத்தம் மட்டும் கேட்கின்றது. மகி என்னடா, ஏண்டா அழற? முகில் முகில், மகிக்கு என்னடா ஆச்சு? டேய் சொல்லுடா, என்னாச்சு? என் பொண்ணுக்கு என்னாச்சுமா? ஆக்சிடென்ட் ஏதாச்சும் என்று சொல்லிவிட்டு மகிழினியின் உடம்பில் ஏதாவது கட்ட போட்டு இருக்கிறார்களா என்று பார்க்கிறார். ஒண்ணு இல்லையே. அப்புறம் என்னமா, வாய் திறந்து பேசுமா என்று கதறுகிறார். அதற்குள் சிவகாமியும் நித்யாவும் பசுபதியும் உள்ளே நுழைய அங்கே நடந்தவைகளை கண்டு ஒன்றும் புரியாமல் ஆனால் ஏதோ விபரீதமாக நடந்துவிட்டு இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டவளாக சிவகாமியும் கண்ணீரில் கரைகிறாள். வா, என்னால பேச முடிஞ்சா பேசிட மாட்டேனா என்று மனதினுள் கரைகிறாள். என்னை சுத்தி இருக்கிறவங்க என்னால எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு மகிழினு பேச வச்சிங்களேப்பா, இப்ப என்னால அப்பா அம்மாக்கு கூட சந்தோஷத்தை கொடுக்க முடியாம கஷ்டத்தை கொடுக்கிறேனே என்று மனதினுள் நினைக்கின்றாள். அப்பா அம்மா என்று அழைக்கின்றாள். ஆனால் குரல் எழும்பவில்லை. தன்னை நினைத்து தானே மனதினுள் மருகுகின்றாள், கரைகின்றாள், குமுறுகின்றாள். முகில் நடந்தவைகளை சுருக்கமாக கூறுகிறான். ஐயோ ஆண்டவா, என் பொண்ணுக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டியே, அவ பேசுற அழகை எப்பவும் ரசிச்சு ரசிச்சு பாப்பேனே, என் கண்ணுதான் என் பொண்ணு மேல பற்றுச்சு போல என்று விடாமல் அழுது கரைகின்றார். நித்யாவும் பசுபதியும் சிவகாமியையும் வெங்கடாச்சலத்தையும் தாங்கி படுக்கின்றனர். அங்கிள், ஸ்பீச் தெரபி கொடுத்தா மகிழினிக்கு சரியாயிடும்னு சொல்றாங்க டாக்டர். நம்ம திருச்சி தில்லைநகர்லயே எம்ஆர்எம்னு ஒரு ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் தெரபி கிளினிக் இருக்கு. பிறவிலேயே பேச முடியாம இருக்கிறவங்கள கூட பேச வச்சிருக்காங்களாம். கண்டிப்பா மகிக்கு நம்ம ஸ்பெஷல் ஸ்பீச் தெரபிஸ்ட் ஏற்பாடு பண்ணுவோம். மகி சீக்கிரம் பேசிடுவா அங்கிள். ஆன்டி அழாதீங்க, உங்க மகிழினிக்கு நீங்கெல்லாம் அழுதா சுத்தமா பிடிக்காது. ப்ளீஸ் ஆண்டி, நீங்க அழுக அழுக அவளுக்கு இருக்கிற தைரியமும் தன்னம்பிக்கையும் போயிடும். நாம தான் இப்ப அவளுக்கு உறுதுணையா இருக்கணும், நம்பிக்கையை கொடுக்கணும். நான் இருக்கேன் ஆண்டி, நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க என்றான் முகிலன். தன்னால் கூட சிவகாமியையும் வெங்கி அண்ணனையும் சமாதானப்படுத்த முடியும் என்று நித்யா நினைக்கவில்லை. ஆனால் முகில் அவன் பேசிய விதம், ஒருவேளை முகில் மகிழினியை விரும்புகிறானோ? எப்படி இருந்தாலும் சந்தோஷம் என்று தன் மகன் மகிழினியின் பெற்றோர்களை சமாதானப்படுத்தியதை நினைத்து பெருமிதம் கொண்டார் நித்யா. ஐயா கருப்பா, எங்க மகிழினி மட்டும் சீக்கிரமா பேசிடட்டும், உன் கோயில்ல வந்து எல்லாருக்கும் அன்னதானம் போடுறீங்கயா என்று வேண்டிக் கொண்டார். மகிழினியின் கண்களை துடைத்து விட்டு அருகில் அமர்ந்தனர் சிவகாமியும் வெங்கடாச்சலமும். நான் இருக்கிறேன்டா செல்லம், நீ சின்ன பிள்ளையில பேச கருத்து கொடுத்ததே நாங்க தானே, இப்பவும் எப்பவும் நீ எங்களுக்கு குழந்தைதாமா என்று தேற்றுகிறார் மகிழினியை வெங்கடாச்சலம். சரி முகில், நம்ம திருச்சிக்கு கிளம்பலாமா? அந்த ஸ்பீச் தெரபி சென்டர் அட்ரஸ் வாங்கிட்டியா என்கிறார். வாங்கிட்டேன் அங்கிள். சரி வாங்க கிளம்புவோம் என்று கூறிவிட்டு ஹாஸ்பிட்டலில் முடிக்க வேண்டியவற்றை முடித்து விட்டு கிளம்புகின்றனர்.
மகிழினி தாயும் தந்தையும் உடன் இருந்தது மிகப்பெரிய பலமாக தென்பட்டது அவளுக்கு. முகிலனை நன்றி உணர்வுடன் பார்க்கின்றாள். என் மனசை புரிஞ்சுக்க உன்னால மட்டும்தான் முடியுது. நான் நினைச்சதெல்லாம் என்னால பேச முடியாம போக நீதானே எனக்கு குரலா இருந்து எங்க அம்மா அப்பாவை சமாதானம் செய்யற. உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேனோ என்று கண்ணில் நீருடன் நன்றி பெருக்கோடு முகிலை பார்க்கின்றான். கதையோட போக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் வியூவர்ஸ் எனக்கு சொல்லணும். கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்காக கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்டும் என்ன போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அத்தியாயம் 9. ஊட்டியிலிருந்து திரும்பும் வழியில் இடையில் நிறுத்தி சாலையோரமாக இருந்த உணவகத்திற்கு சென்றனர். அங்கே பசுபதியும் வெங்கடாச்சலமும் பெரியவர்களாக இருந்தாலும் முகில் அனைத்தையும் தானே முன்னின்று செய்தான். அனைவருக்கும் எது தேவை என்று யோசித்து யோசித்து செய்தான். மகிழினியும் சிவகாமியும் நித்யாவும் பசுபதியும் நால்வர் அமரும் மேசையில் அமர்ந்தனர். வெங்கடாச்சலமும் முகிலும் அருகில் இருந்த மற்றொரு மேஜையில் அமர்ந்தனர். ஆண் பிள்ளை இல்லாத குறை தெரியாமல் மகிழினியை தைரியசாலியாகவும் துணிச்சல் மிக்கவளாகவும் பொறுப்புணர்வு அறிந்து நடந்து கொள்ளும் முறையிலும் வளர்த்திருந்ததால் பெரும்பாலும் சிவகாமிக்கும் வெங்கடாச்சலத்திற்கும் பெரும் துணையாக இருந்தவள் மகிழினி. ஆனால் இப்பொழுது அவளுக்கே ஒரு பிரச்சனை. என்னதான் தன்னால் மகிழினியை நன்றாக பார்த்து கொள்ள முடியும் என்றாலும் அவருக்கும் தேவைப்பட்டது ஒரு துணை. அந்த துணை முகில்தான் என்று நினைத்து பெற்றவரின் மனம் அவனுடன் தனியாக பேச விரும்பி அவனுடன் அமர்ந்தார் மகிழினியின் தந்தை. முகிலே எழுந்து அங்கிள் உங்களுக்கு சப்பாத்தி தானே என்றவாறு பக்கத்து மேஜைக்கு வந்து அவர்களிடமும் கேட்டுக்கொண்டிருக்கையில் சிவகாமி சொல்ல வாயெடுக்கும் முன் மகிழினிக்கு நெய்விட்ட தொப்பி தோசை சரிதானே என்றான். சிவகாமியோ தான் சொல்லும் முன்னரே எவ்வாறு இவ்வளவு சரியாக மகிழினிக்கு பிடித்தமானதை சொல்லுகிறான் என்று ஒரு ஆச்சரியம். மகிழினியின் முகம் பார்த்த முகிலுக்கு லேசான புன்முறுவலோடு தலையை அசைத்தவாறு கண்களில் ஒரு சிறு நன்றியுடன் நோக்கினாள் மகிழினி. அனைவரும் துயரத்தில் இருந்ததால் அன்று பகல் உணவை யாரும் உண்ணவே இல்லை. அனைவருக்கும் நல்ல பசி. மகிழினியின் இந்த நிலையினால் யாருக்கும் உணவை உண்ண பிடிக்கவில்லை. ஆனால் உண்டால்தான் ஆக வேண்டியதை செய்ய இந்த உடலிற்கு வலுவிருக்கும் என்ற ஒரு கட்டாயத்தினால் உணவை உட்கொண்டனர். மகிழினிக்கோ உண்ணும் மார்க்கமே இல்லாமல் இருந்தாலும் நெய்விட்டு கொண்டு வந்த அந்த தொப்பி தோசையின் மனம் ஈர்த்துவிட்டது. அவளும் மிகவும் மெதுவாக ரசித்து ருசித்து சாப்பிட்டு தன் கட்டை விரலை உயர்த்தி காண்பித்தார். அவளை கண்ணுற்ற சிவகாமிக்கு ஏனோ தாள முடியாமல் போகவே பழைய ஞாபகமும் சேர்ந்தே வந்தது. சிறு வயதில் மாதம் ஒரு முறை தந்தை வெளியில் அழைத்து செல்லுவது வழக்கம். அப்படியே சினிமாவுக்கு சென்று விட்டு ஹோட்டலில் இரவு உணவை முடித்துக் கொண்டு வருவதும் வழக்கம். அந்த முறை முகிலனின் குடும்பமும் மகிழினியின் குடும்பத்துடன் இணைந்து வெளியில் சென்றனர். உணவருந்த செல்லுகையில் மெனுபுக்கியில் இருந்த படத்தை பார்த்துவிட்டு எனக்கு இந்த தொப்பி தோசை தான் வேண்டும் என்று விட்டாள் மகிழினி. அதிலிருந்து வீட்டில் தன் தாயிடமும் தொப்பி தோசை கேட்க அவரோ செய்ய தெரியாமல் தடுமாற வெங்கடாச்சலமோ தன் மகளுக்காகத்தான் எதையும் செய்வாரே, ஒரு நாள் அந்த ஹோட்டலுக்கே சென்று எப்படி தோசையை ஊற்றி வெட்டி கோன் ஷேப்பில் கொண்டு வருகிறார்கள் என்று தெரிந்து கொண்டு வந்து தன் மனைவிக்கு சொல்லிக் கொடுக்க வேட்டியை மடித்து கொண்டு கிச்சனில் களமிறங்கினார். மகிழினியின் தொப்பி தோசைக்காக தாயும் தந்தையும் தோசைக்கல்லுடன் சண்டை போட்டு கொண்டு இருந்தனர். ஏய் மாவை இங்கே கொண்டு வாடி, இந்தாங்க தண்ணி குடிடி, மக உன்னை கேட்டுட்டா போதும், உடனே அது செய்யறதுக்கு போட்டு நம்ம உசுர வாங்க வேண்டியது என்று சலித்து கொண்டார் சிவகாமி. மகிழினியோ அடுப்பு மேடையின் மேல் ஏறி அமர்ந்து கொண்டு தந்தையும் தாயும் தனக்காக ஊற்றும் தொப்பி தோசைக்காக அவளுடன் காத்திருந்தாள். தண்ணீரை மாவுடன் கலந்து தோசையை ஊற்றி நன்கு நெய்விட்டு வெந்தவுடன் தோசையின் நடுவில் இருந்து ஒரு கால் பாகம் போல வெளிப்பக்கம் வரை தோசை கரண்டியினாலே வெட்டிவிட்டு தோசையை எடுத்து தொப்பி போல சுற்றினார். அதன் மேல் அரை ஸ்பூன் அளவு நெய்விட்டார். ஐயா அப்ப தொப்பி தோசை ஊத்திட்டாரு, அப்ப தொப்பி தோசை ஊத்திட்டாரு என்று கையை கொட்டி அவள் சிரிக்கையில் தந்தையின் மனம் நிறைந்து போயிற்று. மகள் தோசையை சாப்பிடும் அழகை ரசித்துக் கொண்டிருந்தார். ஒரு தொப்பி தோசை ஊத்துறேன்னு எட்டு தோசையை வெட்டி வெட்டி பிச்சு பிச்சு போட்டிருக்கீங்கல்ல, இந்த அத்தனை ஓட்ட தோசையையும் நீங்க தான் சாப்பிடணும். அடி போடி இவளே, என் மகளுக்காக தாண்டி நான் அவ கேட்டு இல்லைன்னு சொன்னா நான் என்ன தகப்பேன்,
இனிமேல் அவளுக்கு எப்ப தோசை ஊத்தினாலும் தொப்பி தோசை கண்டிப்பா ஊத்தணும், சரியா என்று ஆணையிட்டார். இது வேறையா என்று சிவகாமியும் மன மகிழ்ச்சியுடன் செல்லமாக சலித்துக் கொண்டார். மகிழினிக்காக அவளின் தாயும் தந்தையும் அடுப்பில் நின்று தொப்பி தோசை செய்ததை அறிந்து முகிலனும் நித்யாவையும் பசுபதியையும் பாடாய்படுத்தியதெல்லாம் தனிக்கதை. தன் மகள் கை கொட்டி சிரித்து ஆர்ப்பாட்டத்துடன் சாப்பிட்டதை நினைத்தவளால் இன்று வாய் பேச முடியாது. தன் கட்டை விரலை உயர்த்தி சைகையில் நன்றாக இருக்கின்றது என்று கூறுவதை பார்த்தவளுக்கு கண்களில் நீர் முட்டி கொண்டு நின்றது. வெங்கடாச்சலத்தின் கண்களும் கலங்கியது. முகிலன், அங்கு நீங்க அழுதா மகியோட தைரியம் போயிடும், இனிமே நீங்க அழமாட்டீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க என்று கேட்கின்றான். இல்லப்பா, இனிமே அழமாட்டேன், என்னையும் மேறி வந்த உணர்வுகளோட வெளிப்பாடுதான் இந்த கண்ணீர் என்று கூறுகின்றார். மகிழினி சிவகாமியை பார்க்கும் முன் தன் கண்ணீரை துடைக்கின்றாள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த நித்யாவுக்கும் கண்டிப்பா நாம் இப்ப ஊருக்கு போகக்கூடாது, இவங்களுக்கு துணையா இங்க இருந்து மகிழினி சரியானாதான் போகணும் என்று மனதினுள் உறுதி எடுத்துக் கொண்டார். முகில், நாளைக்கு ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டியா என்றார். அங்கு நான் ஏற்கனவே எல்லாம் செஞ்சுட்டேன் என்று கூறுகிறான் முகில். சரி முகில், நாளைக்கு நானும் உன் கூட வரேன். இல்ல அங்கிள், வேணா, நானே மகிழினியை கூட்டிட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் என்றான். இல்லப்பா, நானும் வந்தாதான் என்ன பிரச்சனைன்னு டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். நீ எத்தனை நாள் இங்க இருப்ப, நீ இருக்கிற வரைக்கும் நீ அழைச்சிட்டு போக, அப்புறம் அதனாலதான் சொல்றேன் நானும் வரேன். சரி அங்கிள், நாளைக்கு காலையில 10 மணிக்கு கிளம்பணும் என்றான். அவர்கள் வீட்டிற்கு சென்று சேரும் பொழுது நள்ளிரவு தாண்டி விட்டு இருந்தது. மறுநாள் காலை மகிழினியும் தயாராகி கிளம்பி விட்டு இருந்தாள். காலை உணவை முடித்து கொண்டு முகிலனும் வெங்கடாச்சலமும் மகிழினியுடன் கிளம்ப பசுபதியும் உடன் கிளம்பினார். பசுபதி, நீ வீட்டுல இருடா, நானும் முகிலும் போயிட்டு வந்துடுறோம். வெங்கி, நான் ஒன்னும் உனக்கு துணையா வரல, நீ தங்கம் மகிழினிக்காக வரேன் என்று அவரும் கிளம்பி விட்டார். நித்யாவுக்கும் சிவகாமிக்கும் கூட செல்ல வேண்டும் என்று இருந்தது. ஒரு மருத்துவமனையில் ஒருவருக்கு பார்ப்பதற்கு அவர்களுடைய மொத்த குடும்பமும் செல்வது என்பது சற்று அதிகமாக தோன்றவே இருவரும் வீட்டிலேயே இருந்து விட்டனர். வாயில் வரை வந்து முகிலிடம், டே முகிலு, டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு போன் பண்ணி சொல்லுடா என்றார். சரிமா. எம்ஆர்எம் ட்ரீட் தெரபி சென்டரில் மற்ற மருத்துவமனைகளின் அளவு கூட்டம் அதிகம் இல்லை என்றாலும் குறைவென்றும் கூற முடியாது. தில்லை நகரில் தான் மகிழினியின் அலுவலகமும் இருக்கிறது. இருந்தும் ஃபிட் தெரபி சென்டரில் சென்டர் இருப்பது அவளுக்கு தெரிந்திருக்கவில்லை. நம் அளவில் நாம் அனைவரும் நமக்கு தேவை என்றால் மட்டுமே ஒன்றை தெரிந்து கொள்ளுகிறோம், இல்லை என்றால் நாம் அதை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புவதில்லை. யாரையும் குறை சொல்ல முடியாது, மனித மனங்களின் இயல்பே அதுதான். ஆனால் நம் மகிழினி மற்றவர்களைப் போல கிடையாது. இதுநாள் வரை அவளுக்கு தெரியாதிருந்ததால் அவள் அங்கெல்லாம் சென்றது கிடையாது. மகிழினிக்கு இயல்பிலேயே மற்றவருக்கு உதவும் குணம் சற்று அதிகம். அவள் மனதினுள் ஒரு உறுதியும் எடுத்துக் கொண்டாள். அவர்கள் மருத்துவமனைக்குள் செல்லும் பொழுது ஜோதி எதிரில் இருந்த பார்லரில் இருந்து வெளிவந்தாள். முதலில் முகில் காரை பார்க் செய்யும் பொழுது அவனை கவனித்தவள் அவனுடன் பேச வேண்டும் என்று சற்று விரைவாக அவனை நெருங்கினாள். ஆனால் அதற்குள் முகில் போலமாப்பா என்று வெங்கடாச்சலமும் வந்துவிடவே அவள் அருகில் இருந்த காரின் பின்புறம் மறைந்திருந்து அவர்கள் பேசுவதை கேட்டுக் கொண்டிருந்தார். அங்கிள், மகியை ஏன் தனியா விட்டுட்டு வந்தீங்க? இல்ல முகில், அவளை உள்ள உட்கார வச்சுட்டு தான் வந்தேன். துணைக்கு பசுபதியும் இருக்கான். இவன் ஒருத்தன் எப்ப பாரு மகி மகினுக்கிட்டு. ஆமா, அவ என்ன சின்ன குழந்தையா, அவளை தனியா விட்டுட்டு வந்ததுக்காக கோவிச்சுக்கிறா? ஆமா, என்ன இது, ஹாஸ்பிட்டல் ஆச்சே, யாருக்கு பார்க்க போறாங்க என்று ஜோதியின் மனம் வெகு விரைவாக சிந்தித்தது. அவளுக்கு அவர்கள் எதற்காக அங்கு வந்திருக்கின்றார்கள் என்று தெரியாவிடில் தலை வெடித்துவிடும் போல் இருந்தது. இந்த மகிழினி தான் முகிலோட மனசை களைச்சிட்டா, இல்லைனா அவனை கல்யாணம் பண்ணிட்டு லண்டனுக்கு போயிருக்கலாம் என்று மனதினுள் குமைந்தவாறே அருகில் இருந்த மைக்கேல்ஸுக்கு சென்று ஃப்ரூட் சாலட் ஆர்டர் செய்துவிட்டு உட்கார்ந்திருந்தாள். ஃப்ரூட் சாலடை ரசித்தவாறே ஆனால் கண்கள் முழுவதும் மருத்துவமனையில் இருந்து அவர்கள் வெளிவருவதை எதிர்நோக்கி காத்திருந்தாள். இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை, இதை விட பேச்சே வராமல் இருக்கிறவங்களையெல்லாம் நாங்கள் குணப்படுத்தி இருக்கோம், கவலைப்படாதீங்க. இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை கொஞ்ச நாள் ஆனாலும் நல்லா கியூர் ஆக்கிடலாம் என்று விட்டு முகிலை தனியை அழைத்து சில நேரங்களில் சட்டன அதிர்ச்சி அடைஞ்சா சில பேர் வாய் குளறி உளருவாங்க, ஒரு சிலருக்கு வாயில வார்த்தையே வராது, கொஞ்ச நேரத்துல அந்த பதட்டம் குறைஞ்ச உடனே பேசிடுவாங்க.
ஆனால் இவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருக்கு, ஆனால் சரி பண்ணிடலாம் என்றார். உங்களுக்கு ஸ்பீச் தெரபிஸ்ட்டு வீட்டுக்கே கூட வந்து உதவுவாங்க, இல்லைன்னா நீங்களே இங்கே டெய்லியும் வந்து தெரப்பி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே டாக்டர், நாங்கள் தினமும் சென்டருக்கு வந்தே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம் டாக்டர். முகில் இவ்வாறு சொன்னதன் காரணம், ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து போகும் பொழுது மகிழினியின் அலுவலகத்துக்கும் அழைத்து சென்றால் அவளுக்கு ஒரு மாறுதல் கிடைக்கும் அல்லவா. மருத்துவரிடம் விடைபெற்று கொண்டு கிளம்பினார்கள். அவர்கள் கிளம்பியதும் ஜோதி அவசர அவசரமாக உள்ளே நுழைந்தார். உள்ளே நுழைந்தவுடன் ரிசப்ஷனில் இருந்த பெண்ணிடம் விசாரிக்கின்றார். இப்போ வந்துட்டு போனாங்கல்ல, அவங்களாம் யாருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்தாங்க? அதெல்லாம் நாங்கள் சொல்கிறதில்ல மேடம். இல்லை, அது என் ஃப்ரெண்டு மகிழினியோட ஃபேமிலி மாதிரியே இருந்துச்சு. தூரத்துலேருந்து அவங்க வெளியில் வரதை பார்த்தேன். நான் அவங்கள நெருங்கிறதுக்குள்ள அவங்க கிளம்பிட்டாங்க, அதான் உங்களை கேட்க வந்தேன். ஜோதி மிகவும் சரளமாக தன் பொய்யை பேசினாள். அந்த ரிசப்ஷன் பெண்ணும் அவளுடைய வார்த்தையை நம்பி தகவலை தந்து விட்டாள். ஆமாம், அவங்க மகிழினி தான். அவங்களுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியில் பேச்சு நின்று போச்சு. ஸ்பீச் தெரப்பி எடுக்க வந்திருக்காங்க என்றாள். உதட்டில் சிறு புன்னகை புரிய போனவள் சட்டென்று அதிர்வது போல நடித்து, என்னது, என்ன சொல்றீங்க நீங்க என்று கேட்டாள். ஆமாம் மேடம், அப்படிதான் ரிப்போர்ட்ல இருக்கு. சரி, நான் மகிழினி அவ வீட்டுக்கு சென்று சந்திக்கிறேன் என்று கூறிவிட்டு மனம் முழுவதும் உற்சாகத்துடன் கிளம்பினாள். என் வாழ்க்கையை கெடுக்க காரணமான உன்னை கடவுள் நல்லாவே தண்டிச்சிருக்காரு என்று மனதில் கர்வம் கொண்டவளாக நினைத்தாள். உடனே அவள் தன் பெரியம்மா சொர்ணத்திற்கு அலைபேசியில் அழைத்து விஷயத்தை சொன்னார். அடிச்சக்கே நானா, என் மகன் கல்யாணத்தை நிறுத்தி அவன் வாழ்க்கையவே பாழாக்குனால, அன்னைக்கு என்ன பேச்சு பேசினா இவ, எங்க இப்ப பேச சொல்லு. ரொம்ப ஓவரா பேசிட்டு இருந்ததுனாலதான் இனிமே நீ பேசவே கூடாதுன்னு கடவுள் அவ குரலை புடுங்கிட்டான் என்றாள் சொர்ணம். அடுத்தவரின் துயரத்தை பார்த்து இன்பம் காண்பவர்கள் பிணத்தை பார்த்து சிரிப்பதற்கு சமம் என்று அவர்களுக்கு புரியாமல் போனது. மகிழினிக்கு பேச்சு வந்து விட்டதா என்று அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். அத்தியாயம் 10. முகில், வீட்டுக்கு காரை விடுப்பா என்றார் வெங்கடாச்சலம். வா என்று மகிழினி வெங்கடாச்சலத்தை தொட்டு அழைத்தாள். என்னடா தங்கம், என்ன வேணும்? நான் என் ஆபீஸுக்கு போகணும்ப்பா என்று கூறுகிறாள் சைகையில். ஆனால் அவளின் சைகை மொழி அவர்களுக்கு புரியவில்லை. முகிலுக்கு அவள் தன் அலுவலகத்துக்குத்தான் செல்ல வேண்டும் என்று கூறுகிறாள் போல ஒரு உள்மனம் கூறியது. எதற்கும் மகிழினி சில நேரங்களில் தான் சொல்ல வந்ததை அவளால் சொல்ல முடியாமல் போனால் என்ன செய்வது என்று யோசித்து ஒரு நோட்பேடும் ஒரு பென்னும் எடுத்து டேஷ்போர்டுக்குள் வைத்திருந்தான். அதை எடுத்து மகிழினியிடம் கொடுக்கவும் செய்தான். நன்றி பெருக்கோடு அதை வாங்கி எழுத துவங்கினான். நான் என்று எழுதும் போதே முகிலின் குரலால் அவள் எழுதுவது தடைப்பட்டது. அங்கிள், மகிழினியோட ஆஃபீஸ் இங்கே பக்கத்தில் தானே இருக்குது, அங்கே போய் என்ன வேலை நடந்துட்டுருக்குன்னு பார்த்துட்டு போயிடலாமா? நேற்று மகிழினி நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா என்றான் முகில். வெங்கடாச்சலமும் திரும்பி தன் மகளை பார்க்க, அவளோ அவன் சொன்னது சரிதான் என்பது போல உதட்டை மடித்து கொண்டு கைகளால் அவனை காட்டி ஆமாம் என்று தலையசைத்தாள். மகிழினியின் மனதில் முகில் மீது இருந்த எண்ணங்களும் உணர்வுகளும் எதை குறிக்கின்றன என்று அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இதுதான் நட்பு என்பதா அல்லது காதலா? ஒருவேளை தனக்கு முகிலின் மீது ஏற்பட்டது நன்றியுணர்வா? ஆமாம், அப்படித்தான் இருக்க வேண்டும். என்னை நன்றாக புரிந்து கொண்டதனால் அவனால் என் மனதை உணர முடிகின்றது. எனக்கு அவன் உதவுவதால் ஏற்பட்ட நன்றியின் வெளிப்பாடே எனக்குள் ஏற்பட்டிருக்கும் இந்த உணர்வு. என் தந்தையும் என்னை நன்றாக புரிந்து வைத்திருப்பவர்தான். ஆனால் அவரால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று புரிந்து கொள்ள இயலவில்லை. ஆனால் முகில், ஒருவேளை அவன் எப்பொழுதும் என்னை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றானோ, அதனால் அவனால் என்னை புரிந்து கொள்ள முடிகின்றதோ? அவன் எந்நேரமும் என்னை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பதாக இருந்தால், ஒருவேளை அவன் சிறுபிள்ளையிலிருந்து யாரையோ காதலிப்பதாக சொன்னானே, அது தான் தானோ என்று எண்ணியவுடன் மனம் உற்சாகத்தில் பட்டாம்பூச்சிகளை பறக்கவிட்டது அவளுள். படபடப்பாக இருந்தாள் மகிழினி. பொறு, ஒருவேளை அது நீயாக இல்லாமல் போனால் மிகவும் வேதனைப்படுவாய் என்று அவளுடைய உள்மனம் எச்சரித்தது. அவள் அலுவலகம் செல்ல வேண்டும் என்று கூறுவாள் என்று ஏற்கனவே யூகம் செய்திருந்ததால் அவளது அலுவலக தொலைபேசி எண்ணை ஏற்கனவே வெங்கடாச்சலத்திடமிருந்து பெற்றிருந்தான். காலையில் வீட்டிலிருந்து கிளம்பும் முன்னரே அலுவலகத்துக்கு அழைத்தான்.
சௌமியா தான் எடுத்தாள். ஹலோ, யாரு? நான் முகில் பேசுறேன். முந்த நாள் மகிழினி கூட வந்திருந்தேனே என்று ஞாபகப்படுத்தினான். ஞாபகம் இருக்கு சார், சொல்லுங்க சார். நீங்க மகிழினி வீட்டுல தானே தங்கியிருக்கீங்க? நேற்று நீங்க மகிழினியோட ஊட்டிக்கு போனீங்க தானே? ஆமா. ஏன் கேக்குறீங்க? இல்ல சார், நேத்துல இருந்து மகிழினிக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். நேத்து காலையில ரிங் ஆனிச்சு, அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப்னு வந்துடுச்சு. நீங்க மகிழினி கூட ஊட்டிக்கு போனீங்கல்ல, அங்க எதுவும் பிரச்சனையா சார்? மொபைல்ல சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆகியிருக்கும் என்றான். அப்படியெல்லாம் பொறுப்பு இல்லாம மகிழினி நடந்துக்க மாட்டா சார் எப்பவும். நானும் அதை சொல்லதான் உங்களுக்கு போன் பண்ணேன் என்று முகில் நடந்த அத்தனை விஷயங்களையும் சுருக்கமாக கூறினான். ஐயோ மகி, உனக்கு ஏண்டு இப்படி ஒரு சோதனை? நீ யாருக்கும் கனவுல கூட கெட்டதை நினைக்க மாட்டியே, உனக்கு போய் இப்படி ஒரு சோதனையா என்று வாய்விட்டு புலம்பியவாறு, சார் இப்ப அவ எப்படி இருக்கா? நானும் ராதாவும் வீட்டுக்கு கிளம்பி வரோம் என்றாள். வேலையெல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கா? நேத்து சாயந்தரம் பூவண்டி ஊட்டில இருந்து வந்துருச்சா என்றான். வந்துருச்சு சார். மாலை தோரணம் எல்லாம் கூட ரெடி பண்ணிட்டோம். திருமண மேடையோட போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கோம். அதோட அமைப்பை பார்த்து மகிழினி டிசைன் சொல்ல வேண்டியதுதான் பாக்கி. இன்னைக்கு மதியானம் நாங்க அங்க மண்டபத்துக்கு போகணும். அதான் ஒன்றும் புரியல என்றாள். சரி, கவலைப்படாதீங்க, நான் மகிழினி ஆஃபீஸுக்கு கூட்டிட்டு வரேன் என்றான். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அவளுக்கு முன்னாடி யாரும் அழுகக்கூடாது சரியா? அவகிட்ட பேசும்போது அவளை மோட்டிவேட் பண்ற மாதிரி தான் பேசணும் சரியா? சரி சார் என்றாள் சௌமியா. தில்லைநகர் 9th கிராஸில் மகிழினியின் மலரகத்தின் முன் காரை நிறுத்தினான் முகில். காரை விட்டு இறங்கி கொண்ட மகிழினி அனைவரையும் உள்ளே வரும்படி அழைத்தாள். மூவரையும் வரவேற்று லாபியில் உட்கார வைத்தவள் உள்ளே சௌமியாவை தேடுகின்றாள். சௌமியா அறையிலிருந்து வெளிவந்தவள் மகிழினியை கண்ணுற்றதும் கண்கள் நீரால் பனித்தன. ஆனால் முகிலனின் வார்த்தைகளை நினைவிற்கு வரவே ஓடி சென்று மகிழினியை கட்டுப்பிடித்துக் கொள்கின்றாள். சிறு வயது நட்பாயிற்றே, மகிழினியால் புரிந்து கொள்ள முடிந்தது முகிலன் முன்கூட்டியே இங்கும் தெரிவித்திருக்கின்றான் என்று. சூழ்நிலை புரிந்தவளாக திருமண மேடையின் புகைப்படத்தையும் பேப்பர் பென்சிலையும் மகிழினியிடம் கொடுக்க அவளோ கண்களை மூடி திறந்து தன் கண் முன்னே அந்த இடத்தை கொண்டு வந்து அதற்கு எப்படி அலங்கரிக்க வேண்டும் என்பதையும் முடிவு செய்து தைத்து வந்திருந்த திரைச்சீலைகளையும் பூக்களை அலங்கரிக்க தேவையான ஆதாரமான ஸ்டீல் பிரேம்களையும் தேர்வு செய்து முடித்து அதனை வரைந்தும் கொடுத்து விட்டாள். நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் மகிழினி, நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு என்றாள் சௌமியா. மகிழினியும் ஒரு சிறு தழுவலுடன் சௌமியாவிடம் விடை பெற்றாள். ஒரு மாத காலம் கடந்திருந்தது. தினமும் மகிழினியை அழைத்து சென்று அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பதற்கு உதவியாக இருந்தான் முகில். பெரும்பாலும் மகிழினிக்கு பேப்பரும் பேனாவும் தேவையே இருக்கவில்லை. அவளின் முகத்தை பார்த்து குறிப்புணர்ந்து அனைத்து உதவிகளையும் உடன் இருந்து செய்து முடித்தான் முகில். முகில் இருந்த தைரியத்தில் வெங்கடாச்சலமும் சற்று நிம்மதியாகவே இருந்தார். மகிழினியின் தொடர் பயிற்சியின் மூலம் முன்னேற்றமும் தெரிந்தது. அம்மா, அப்பா இது போன்று சிறு சிறு வார்த்தைகளை அவளால் பேச முடிந்தது. முகிலின் உதவியுடன் அலுவலகத்திற்கும் அவளால் சென்று எந்தவித குறைவும் இல்லாமல் வேலை பார்க்க முடிந்தது. மகிழினியின் ட்ரீட்மெண்ட் வெற்றிகரமாக சென்று கொண்டிருந்ததை கண்டு கொண்டாள் ஜோதி. இவ இப்படியே ஊமையாவே இருந்துட்டா முகில் கண்டிப்பா அவளை வெறுத்துடுவான் என்று நினைத்தவளுக்கு அவன் மகிழினியுடன் மிகவும் நெருக்கமாகி கொண்டிருப்பதை கண்டவுடன் அவளுக்கு வெறுப்பு கூடிவிட்டது. இவளை ஏதாச்சும் பண்ணியே தீர வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு முகிலையும் மகிழினியையும் பின்தொடர்ந்தாள். முகிலுக்கு ஒரு நாள் தொலைபேசியில் அவனுடைய அலுவலகத்தில் இருந்து அழைப்பு வந்தது. என்ன முகில், ஒரு மாசம் லீவ்ல தானே போனீங்க, நீங்க இன்னும் வராம இருக்கீங்க, குயிக்கா வந்து ஜாயின் பண்ணுங்க என்று அவனுடைய உயர் அதிகாரி ஆணையிடவே வேறு வழியின்றி ஆனால் ஒரு தெளிவான முடிவுடன் லண்டன் செல்வதற்கு டிக்கெட் போட்டான். ஆனால் மகிழினியால் முகிலின் பிரிவை தாங்கவே முடியவில்லை. முகிலை வழி அனுப்ப திருச்சி ஏர்போர்ட்டிற்கு மகிழினியும் உடன் வந்திருந்தாள். அவன் செக்இன் முடித்து விட்டு உள்ளே இருந்து மகிழினிக்கு கையை ஆட்டினான். அவன் தன்னை விட்டு பிரிந்து போகின்றான் என்ற துயரத்தை மகிழினியால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. தன் உடலில் இருந்து உயிர் பிரிந்து போவதை போல இருந்தது அவளுக்கு. மறுபடியும் என்னை விட்டுட்டு போறிய முகில் என்று அவளது மனம் அவனுக்காக கரைந்து கொண்டிருந்தது. முகில் மகிழினியை பிரிகின்றோம் என்ற ஒரு சிறு வருத்தத்துடன் ஆனால் மனம் முழுவதும் சந்தோஷத்துடன் கிளம்பினான். ஏனென்றால் அவன் மகிழினியை பிரிந்து செல்வது இதுவே கடைசி.
ஓரிரு நாட்களில் திரும்பி வந்துவிட்டால் எப்போதும் மகிழினியுடன் இருக்கலாம் என்ற மனநிறைவுடன் அவன் மகிழ்ச்சியாகவே இருந்தான். தன் அளவு முகிலின் முகத்தில் வருத்தத்தை காணாமல் போகவே, ஒருவேளை முகில் தன்னை காதலிக்கவில்லையோ, தான் தான் தவறாக எண்ணிக்கொண்டோமோ என்று அவளின் மனதில் ஒரு தாங்குணாத துயரம் குடிகொண்டது. முகில் சென்று ஒரு நாளிலேயே மகிழினியின் முகம் வாடிப்போய் களை இழந்து விட்டது. பெற்றவர்கள் இதை கவனிக்காமல் இல்லை. அவளை உற்சாகப்படுத்த அவர்கள் எவ்வளவோ செய்தும் அவளால் அவற்றில் கலந்து கொள்ள இயலவில்லை. அவளுக்கு பிடித்த தொப்பி தோசையை செய்து தலையில் வைத்துக் கொண்டு தந்தை ஆடி காட்டி மகிழினியின் முகத்தில் சிரிப்பை காணவில்லை. நித்யாவிடமும் பசுபதியிடமும் மகிழினிக்கும் முகிலுக்கும் திருமணம் செய்து வைப்போமா என்று கேட்க வெங்கடாச்சலத்திற்கு ஆசைதான். ஆனால் தன் மகளால் பேச முடியாது என்று எண்ணும் பொழுது, ஒருவேளை அது அவர் வெங்கடாச்சலம் அவர்களிடம் கேட்டு அவர்கள் பதிலுக்கு மறுத்துவிட்டால் பெரிய மன உளைச்சலாகிவிடும் என்று கேட்காமலேயே விட்டுவிட்டார். முகில் திரும்பி விடுவான் என்று அவர்களுக்கு தெரியாது. நித்யாவிற்கு அழைத்து தான் திரும்பி வருவதையும் திருமணம் என்று ஒன்று நடந்தால் அது மகிழினியுடன் மட்டும்தான் என்றும் உறுதியாக கூறிவிட்டான் முகில். சஸ்பென்ஸாக இருக்கட்டும் என்று இதை அவர்களிடம் சொல்ல வேண்டாம் என்றும் தாயிடம் உறுதி பெற்றுக் கொண்டான் முகில். 3 நாள் கழித்து முகில் இன்னைக்கு வர்றான் மகி என்றார் நித்யா. மகிழினியின் முகம் பிரகாசத்தில் அந்த பௌர்ணமி நிலவை போல ஜொலித்தது. நானும் ஏர்போர்ட்டுக்கு வருகிறேன் என்று சைகையில் கூறி நேரத்திற்கு கிளம்பி விட்டாள். முகிலை எதிர்பார்த்து அரைவலுக்கு முன் மகிழினி தகம் செய்தது போல முகில் என்று மனதினுள் உருவேற்றி கொண்டிருந்தாள். முகில் வந்து கொண்டிருந்த பிளைட் திருச்சியை வந்து அடைந்து விட்டது என்று அங்கிருந்த டிஸ்பிளே அறிவித்துக் கொண்டிருந்தது. மகிழினி அறிவிப்பை பார்த்தது முதல் வழிமேல் விடிவைத்து கால் கடுக்க நின்று கொண்டிருந்தாள். நித்யா எவ்வளவோ கூறியும் அவள் சிறிது நேரம் கூட உட்காரவில்லை. தூரத்தில் முகில் வருவது தெரிந்தது. அவள் அடைந்த பரபரப்பை வார்த்தைகளால் கூற முடியாது. மகிழினியின் முகத்தில் தெரிந்த பிரகாசத்தை கண்டதும் முகிலுக்கும் புரிந்து போனது. தன் பிரிவை மகிழினியால் தாங்க முடியவில்லை. தன்னை போல என்று முகிலின் வேதனையோடு ஒப்பிட்டால் மகிழினியின் பிரிவு ஒரு விஷயமே இல்லை. 15 வருடங்களாக அவளுக்காக தற்பொழுது அவள் பட்ட துயரத்தை போல அனுபவித்தவன் அல்லவா. 3 நாட்கள் பிரிவையும் தாங்க முடியாத அவள் தவித்ததை உணர்ந்து இனிமேல் உனக்கு இது போன்ற தவிப்பே இருக்காதுடா என்று மனதில் நினைத்து கொண்டான். மகிழினியும் முகிலும் கைகளை ஒருவருக்கொருவர் பிணைத்து கொண்டு நடந்து வந்தனர். தங்கள் காரை நோக்கி ஏர்போர்ட்டின் உள்ளே உள்ள சாலையில் அவள் முன்னே நடக்க முகில் அவள் பின்னே சென்றான். தன் பெரியம்மா சொர்ணத்துடன் காத்திருந்த ஜோதி இன்னியோட நீ செத்தடி என்று கூறிக்கொண்டு மகிழினியை நோக்கி தன் காரை செலுத்தினாள். அந்த நேரம் பார்த்து மகிழினியை நித்யா அழைத்தார். மகி, நீ உன் ஹேண்ட்பேக் எடுத்த மறந்துட்டியா என்ற வாரை அவளிடம் கொடுப்பதற்காக அவரே வரவும் அவள் நித்யாவிடம் ஹேண்ட்பேக்கை வாங்குவதற்கு திரும்பிச் சென்றாள். தான் முன்னே சென்று காரை ஸ்டார்ட் செய்வோம் என்று முகில் முன்னே செல்ல ஜோதி ஓட்டி வந்த காரை வேகமாக செலுத்தி கொண்டிருக்க, இந்நேரம் பார்த்தா அவ திரும்பணும் என்று எரிச்சலில் எண்ணியவள் திடீரென்று காரின் முன் முகில் வந்ததும் பிரேக்கை அழுத்தியும் வேகத்தை சட்டென்று குறைக்க முடியாமல் போனது. ஹேண்ட்பேக்கை வாங்கி கொண்டு திரும்பிய மகிழினி முகிலின் மீது கார் மோத போகின்றது என்பதை உணர்ந்தவுடன், ஐயோ முகில், கார் வருது பார் முகில் முகில் என்று தன்னையும் மறந்து கத்திவிட்டாள். அப்படியே மயங்கி கீழேயும் விழுந்து விட்டாள். 2 மணி நேரம் கழித்து மகிழினி கண்விழித்து பார்க்கும் பொழுது மருத்துவமனையில் இருந்தாள். கண் முன்னே அம்மா, அப்பா, ஆன்டி, அங்கிள் இருக்க, முகிலங்க, முகிலுக்கு என்னாச்சு, நான் முகிலை பார்க்கணும், அவனுக்கு ஒன்றும் இல்லைல்ல என்று தவித்து போய்விட்டாள். அந்த நேரம் முகில் கையில் பிளாஸ்குடன் உள்ளே நுழைந்தான். படுக்கையை விட்டு எழுந்தவள் சென்று, முகில் முகில், உனக்கு ஒன்றும் இல்லையே, அந்த கார் உண்மையில மேகமா முகம் மோத வந்துச்சு, என் உயிரே போயிடுச்சு, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல என்று கோர்வையாக பேசிக்கொண்டே சென்றாள். அவள் பேசுவதை முகில் உட்பட அனைவரும் மகிழ்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தனர். என்ன, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், யாரும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க என்று கோபமாடைந்தாள் மகிழினி. மகி, நீ பேசிட்ட என்றான் முகில். ஆமா என்றவள் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது. முகில், நீ எப்படி தப்பிச்ச என்றான். அந்த பக்கம் போயிட்டு இருந்த ஒருத்தர் என் கையை பிடிச்சி டக்குன்னு இழுத்துட்டாரு. அது வேற யாரும் இல்ல, நம்ம கருப்பர் தான். அவர் ரூபத்துல வந்து நம்ம முகில காப்பாத்திருக்காரு. கருப்பர் எல்லைக்கு போய் அவருக்கு அபிஷேகம் பண்ணி எல்லாருக்கும் அன்னதானம் போடணும்னு வேண்டிட்டு இருக்கேன், அதை நிறைவேற்றணும் என்றார் நித்யா. மா, எதுக்குமா வேண்டிக்கிட்டீங்க?
நம்ம மகிழ நீ பழைய மாதிரி மாறணும்னு வேண்டிக்கிட்டேங்க. கருப்பர் உனக்கு ஒரு ஆபத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து மகிழனிய குணப்படுத்திட்டாரு என்று மகிழ்ந்து கொண்டார். முகிலும் மகிழனியும் தனியே பேசிக்கொள்ளட்டும் என்று அவர்கள் நால்வரும் வெளிவந்தனர். முகில், உனக்கு என்னவோ ஆயிடுச்சுன்னு நினைச்சதும் என் உயிரே போயிடுச்சு. உனக்கு ஒன்று தெரியுமா மகி? என்ன? என் மேல கார மோத வந்தது யாருன்னு தெரியுமா? யாருடா என்றாள் மகிழினி. அது வேற யாரும் இல்லை, அந்த ஜோதியும் அவங்க பெரியம்மா சொன்னமும் தான். அவங்க ஏண்டா உன்னை கொள்ள பார்க்கணும்? அவங்க என்ன கொல்ல வரல, உன் மேல காரை ஏற்றி உனக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சுதான் அப்படி பண்ணியிருக்கா ஜோதி. ஆனா ஏன், நான் அவங்களுக்கு என்ன பண்ணேன்? எனக்கு ஒன்றும் புரியலையே. அது வேற ஒன்றும் இல்லை, அவளுக்கு எதிரியா உன்னை நினைச்சிருக்கா. என்னையா? ஏன் என்ன? நீ என்ன மயக்கினதுனாலதான் நான் அவளை வேணான்னு சொல்லிட்டேன்னு அவ நினைச்சிட்டு இருந்திருக்கா. அதனாலதான் அப்படி பண்ணியிருக்கா. ஆனா அவ பண்ண ஒரு கெட்டதுலயும் நல்லது நடந்திருக்கு. நீ பேசிட்ட என்றான். அவ பண்ண தப்புக்கு அவளை என்று உரிமினாள் மகிழினி, தன்னவனை தன்னிடம் இருந்து பிரிக்க இருந்தாலே என்ற கோபத்துடன். விடுமகி, அவ நமக்கு நல்லதுதான் பண்ணியிருக்கா. அவளுக்கு நாம ஒரு வழியில நன்றி சொல்லணும். ஆனா ஆண்டவன் அவளையும் தண்டிச்சுட்டான். சடனா பிரேக் போட்டதுனால அவ தலை வேகமா போய் ஸ்டியரிங்ல மோதிடுச்சு, நல்ல காயம். அவங்க பெரியம்மாக்கு பிரேக் போட்டதுல முன்னாடி இருந்த கண்ணாடி மோதி முகத்துல கண்ணாடி குத்தி முகமெல்லாம் ஒரே ரத்தம். அங்க இருந்த ஏர்போர்ட் போலீஸ் தான் ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. என்ன போல வாழ்க்கைன்னு சும்மாவா சொன்னாங்க, வினை விதைத்தவன் வினை அறுப்பான். அதை விட மகி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். முகில், நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும். என்ன மகி? எனக்கு ஒரு நாள் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தியே. என்ன கேட்டாலும் தரேன்னு? ஆமாம். இப்போ எனக்கு உன்னையே தருவியா முகில்? ஐயோ மகி, நான் தான் அன்னைக்கே என்னையே கேட்டாலும் தருவேன்னு சொன்னேனே. அப்படின்னா நீ காதலிச்சது என்னதானா? ம், நான் ரொம்ப லக்கிடா. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம், என்னை விட்டுட்டு நீ லண்டனுக்கு போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தியா? ஒருவேளை நீ என்னை லவ் பண்ணலையோன்னு சந்தேகம் வந்துருச்சு. நீ என் மனசுக்குள்ள வந்துட்ட முகில் என்றாள். என் மக்கு, நான் அங்கே போனதே உன்னை விட்டு நிரந்தரமா இனிமே பிரியவே கூடாதுன்னு தான் போனேன். அதனால சந்தோஷமா போனேன். முகில், அப்போ உன் வேலை? நான் என் சுப்பீரியர்கிட்ட சொல்லிட்டேன், இனிமே என்னால் இங்கே கண்டினியூ பண்ண முடியாது, ரிசைன் பண்ணிக்கிறேன்னு. ஆனால் அவங்க என்னை இந்தியாவில இருந்தே எல்லா வேலையும் முடிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. சூப்பர்டா என்றாள் மகி. ஆனால் உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எங்கள் அம்மா அப்பாவை பிரிஞ்சனா என்னால் இருக்க முடியாதுடா. உன்னை யார் பிரிஞ்சிருக்க சொன்னது? உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த வீட்டை உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கும்போதே வாங்கிட்டேன். ஏன்னா எங்கள் அப்பா மாதிரி பணங்காசு சம்பாதிக்கிறேன்னு என்னோட சந்தோஷத்தை இழக்க என்னால் முடியாது. ஏற்கனவே நான் இழந்ததெல்லாம் நிறைய, அதையெல்லாம் நான் இனிமே தான் ஈடுகட்டணும். மகிழ நீ வெட்கத்துடன் தலை குனிந்தாள். முகில் அவளுடைய முடிகளை கோதிவிட்டு நெற்றியில் தன் இதழ் பதித்தான். அப்படியே ஒரு ஃபைனல் செக்கப், இதுதான் நம்ம கடைசியாக ஸ்பீச் தெரபி சென்டருக்கு போகிறது என்றான். என்னது கடைசியா? அதெல்லாம் இல்லை, என்னால் பேச முடியாமல் இருந்தப்ப நான் ஒரு முடிவெடுத்திருந்தேன். நானும் ஸ்பீச் தெரபி கற்றுக்கிட்டு என்னால் முடிஞ்சதை நான் செய்ய போகிறேன். அப்படின்னா உன் வேலை? அதையும் பார்த்துப்பேன். ஒரு 2 மணி நேரம் தினமும் சென்டருக்கு போய் என்ன மாதிரி முடியாதவங்களுக்கெல்லாம் உதவ போகிறேன். நீ எப்பவும் கிரேட்டடி என்றான் முகிலன். கருப்பரின் சந்நிதியில் முகிலுக்கும் மகிழினிக்கும் திருமணம் நடைந்தேறியது. அவர்களின் குடும்பத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சி மட்டுமே நிரம்பியது நம் மகிழினி மற்றும் முகிலின் ஜோடியினால். அவளுடைய தொடர்ச்சியை அடுத்த வீடியோ பதிவில் பார்த்து மகிழலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு தவறாமல் வந்து கிடைக்கும். பை ஃப்ரெண்ட்ஸ்.